வணக்கம் நேயர்களே, இன்றைய நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றும் நமது நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சிக்கு மலேக அரசியல் அரங்கத்தின் பிரதான ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான மயில்வாகனம் திலகராஜ் அவர்கள் கலையகத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். வணக்கம். வணக்கம். ஆம், இன்றைய நெருக்கடியான இந்த சூழ்நிலையில் நாட்டில் தற்போது காணப்படுகின்ற இந்த பொருளாதார அரசியல் நெருக்கடிகள் குறித்து தங்களது நிலைப்பாடு என்ன? என்னுடைய நிலைப்பாடு என்பது, இதற்கு முன்னதாக பல சந்தர்ப்பங்களில் இதனை முன்கூட்டியே கூறி வந்தவன் என்று சொல்லலாம். அதனையும் தாண்டி இப்போதைய ஜனாதிபதி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற போது, இவர் ஜனாதிபதியாக தெரிவானால் வரக்கூடிய விளைவுகள் என்னவாக இருக்கும் என கூறியவற்றில் இவையும் அடங்கும். இத்தனை தூரத்துக்கு நாங்கள் சொல்லாவிட்டாலும் கூட, அப்போது வரை அல்லது இப்போது வரை கூட சொல்லலாம், இலங்கையிலே இருக்கக்கூடிய சிவில் நிர்வாக முறைமை, இவரது ஜனாதிபதி தெரிவின் பின்னர் வேறு ஒரு திசை நோக்கி போகும் என்பது எங்களது அவதானிப்பாக இருந்தது. அது இன்னும் குறிப்பாக சொல்ல போனால், இராணுவ மனநிலையில் வளர்ந்து வந்த ஒருவர், இராணுவ நிர்வாகத்தில் பங்கு கொண்ட ஒருவர், ஒரு சிவில் நிர்வாக, அதுவும் நாட்டின் உச்சபட்ச அதிகாரங்களை கொண்ட நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி என்கின்ற பதவிக்கு வருவாராக இருந்தால், அது சாதாரண குடிமகன்களிலிருந்து வரக்கூடிய ஒருவருக்கே உச்சபட்ச அதிகாரம் வழங்கக்கூடிய அந்த பதவிக்கு இராணுவ மனநிலையில் அதிகாரம் கொண்ட ஒருவர் வருகிற போது அது எத்தகைய ஆபத்தான சூழ்நிலைகளை உருவாக்கும் என்பதுதான் எங்களது அனுமானத்தின் வெளிப்பாடாக இருந்தது. அது நாங்கள் எல்லாம் எதிர்வு கூறியதற்கு அப்பால் மேலே சென்று இன்று விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அதன் ஆரம்பகர்த்தமாக நான் ஒன்றை இங்கே சுட்டிக்காட்டிவிட்டு அடுத்த விஷயத்துக்கு போகலாம் நினைக்கிறேன். அதுதான், அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு நான் நினைக்கிறேன் ஒரு 3-4 மாதங்களாக இருக்கலாம். மாதங்கள் கடந்த பின்னர் அவர் நிறைய விடயங்கள் செய்தார். கிராமங்களுக்கு போவது, அரச நிறுவனங்களுக்கு திடீரென விஜயம் செய்வது, அந்த மாதிரியெல்லாம் செய்து மக்களுக்கு மெஜிக் காட்டினார். இவர் பெரிய வேலையில் செய்கிறார் என்பதாக. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் அரச ஊழியர்களிடத்திலே ஒரு நிறுவனம், எந்த நிறுவனம் என்பது எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் ஒரு அமைச்சோ அல்லது திணைக்கள ஊழியரிடத்திலே பேசுகின்ற போது, சக்கரலேக்கனே விடாண்ண மகே வச்சனே காண்டு, சுற்று நிருபங்கள் அவசியமற்றவை, என்னுடைய வார்த்தைகள் எடுத்து நீங்கள் வேலை செய்யுங்கள் என அவர் கூறியிருந்தது ஞாபகம் வருகிறது. அவர் அப்படி கூறியிருந்தார் என்பதில் அல்லது கூறினார் என்பதில் எனக்கு ஆச்சரியம் எதுவுமே இல்லை. இதைத்தான் நான் முன்பு சொன்னேன், ஒரு இராணுவ மனநிலையில் உள்ளவரை அவ்வாறான வசனங்களை அவர் பயன்படுத்துவார். ஏனென்றால் நேற்று ரம்புக்கணையிலே ஒரு சூட்டு சம்பவம் நடந்திருக்கிறது. அங்கே சுற்றுநிருபங்கள் பார்த்து அந்த சிப்பாய் சுடவில்லை, மேலிடத்திலிருந்து உத்தரவு வெடிதியேண்ட என்று சொன்னவுடன் அவர்கள் சுடுவார்கள். ஏன் சுட்டார், எதற்கு சுட்டார் என்கின்ற சுற்றுநிருபமெல்லாம் அவர் பார்த்து விட்டு சுடுவோர் அல்ல. அதுதான் அந்த நிர்வாக முறைமை. அந்த நிறைமுறை இங்கே வருகிற போது, அவ்வாறான ஒரு அறிவித்தலை இவர் செய்கிற போது கைத்தட்டினார்களே அரசு ஊழியர்கள், அவர்களை எண்ணும் போது தான் எனக்கு கவலையாக இருக்கு. அதுதான் இந்த நிலைக்கு காரணம் நினைக்கிறேன். ஆம், நிச்சயமாக இந்த இவ்வாறான போக்கு நாட்டில் காணப்படுகின்ற நிலையில் நாட்டில் எவ்வாறான ஒரு மாற்றம், அதாவது இந்த போராட்டங்கள், நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடி, அரசியல் நெருக்கடிகள், எவ்வாறான மாற்றத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இது முக்கியம். இதுதான் இப்போது எல்லாரிடத்திலும் இருக்கக்கூடிய கேள்வி என்பதுதான். இப்போது நாங்கள் அதல பாதாளத்திற்கு வந்திருக்கிறோம் என்பதை எல்லோரும் உணரத் தொடங்கியிருக்கிறார்கள். நீங்கள் முதல் கேட்டபோது நான் சொன்னேன், நீங்கள் கேட்கிறீர்கள் எப்படி பொருளாதார நிலைமை எப்படி இருக்கின்றால், இப்படியான ஒரு சூழ்நிலை வரும் என நாங்கள் முன்கூட்டியே பல சந்தர்ப்பங்களில் பேசியிருக்கிறோம். இந்த கலையத்திலும் கூட பேசியிருக்கிறோம். என்ன, எங்களை போன்றவர்கள், அரசியல் அவதானத்தை செலுத்துபவர்கள், அரசியல் ஆய்வாளர்கள், ஊடகவியலாளர்கள், கட்டுரைகளை எழுதுவோர், இவ்வாறான விஷயங்களை சுட்டிக்காட்டிய போதும் கூட, சாதாரண பொதுமக்களில் பெரும்பாலானவர்களுக்கு, சாதாரண மக்களில் ஒரு பலவரும் கூட இதனை உணர்ந்தார்கள், பெரும்பாலானோருக்கு இந்த உணர்வுகள் எப்போது வரத் தொடங்குகிறது என்றால், அவர்கள் வீட்டில் மின்சாரம் தடைப்பட்டவுடன், அவர்களது பிள்ளைகளுக்கு பால்மா இல்லை என்றவுடன், தனது வாகனத்துக்கு பெட்ரோல் இல்லை என்றவுடன் பிறகுதான் இந்த பாதிப்பை அவர்கள் உணர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த உணர்வு வந்த பிறகுதான் நாட்டின் பொருளாதாரத்தை பற்றியோ, நாட்டின் அரசியலை பற்றியோ, இந்த சமூகத்தில் ஏற்படக்கூடிய கிளர்ச்சி நிலை பற்றியோ, அது உருவாக்கக்கூடிய வேறு விதமான சிக்கலான சூழ்நிலைகளை பற்றியோ பேசுகின்றவர்களாக உணர்கின்றவர்களாக இருக்கிறார்கள். எனவே இத்தனை தூரம் வந்த பிறகுதான் இதை இந்த மக்கள் உணர்ந்து கொள்கிறார்கள் என்றால் மக்களிடத்தில் ஒரு பலவீனம் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். மறுபக்கமாக என்னவென்றால், கடந்த 70-75 வருட காலமாகவே
இந்த நிலைமைதான் இருந்து வந்திருக்கிறது, மாறி மாறி. ஆனால் அவ்வப்போது என்ன நடந்திருக்கிறது என்றால், ஆட்சி மாற்றத்தினூடாக இது ஓரளவு சரி செய்யப்பட்டு சரி செய்யப்பட்டு வந்தது. இப்போ இந்த ஆட்சி மாற்றம் அல்லது அரசாங்க மாற்றம் அப்படி சொல்லலாம் நாங்கள், கவர்மெண்ட் சேஞ்ச் என்று வருகிற போது ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து சுதந்திர கட்சிக்கு மாறுது. திரும்ப சுதந்திர கட்சி இடதுசாரிகள்லாம் சேர்த்து கொண்டு ஒரு அரசாங்கத்தை அமைப்பது, திரும்ப அதனை வெளுத்தி ஐக்கிய தேசிய கட்சி வருவது. இப்படி மாறி மாறி வருகிற போது ஒரு சில கட்சிகள் புதுமையான சில வேலைகளை செய்திருக்கிறார்கள். இத்தகைய சந்தர்ப்பங்களில் தான் மக்களுக்கு இதனையும் சொல்ல வேண்டும். உதாரணமாக நான் ஒரு கட்சியை சொல்லுகிறேன், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அது உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து, சுதந்திரத்துக்கு பின் அடுத்த ஒரு 5-6 வருடங்களில் உருவாக்குகிறார்கள், உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து எந்த கட்சியோடு கூட்டு சேரவில்லை என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கம்யூனிஸ்ட் கட்சியுடனா? ஆம். LSSPயுடனா? ஆம். JVPயுடனா? ஆம். ஐக்கிய தேசிய கட்சியுடனா? ஆம். ஒரு காலத்தில் வடகிழக்கு தமிழ் கட்சிகளோடும்? ஆம். எனவே எல்லா கட்சிகளோடும், இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளோடும் உருவாக்கி கொண்டு, கடந்த காலத்தில் கூட இந்த அண்மைக்கால அவர்களது வரலாற்றை எடுத்து பார்த்தாலும் கூட, 2015-20 ஐக்கிய தேசிய கட்சியோடு கூட்டு, அந்த ஐக்கிய தேசிய கட்சியை பிரதானமாக எதிர்த்து கொண்டு வந்த இப்போ இருக்கக்கூடிய புகட்டு கட்சியோடும் இப்போது கூட்டு, இப்போது கடந்த வாரம் தான் விலகினார்கள். எனவே கடந்த வாரம் தான் விலகி இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, இதற்கு முன்னதாகவே அவர்கள் விலகுவதற்கான சந்தர்ப்பம் வருது. இது எல்லாமே கூட நாங்கள் மக்கள் உணர வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் நான் சொல்லிக் கொண்டு வந்த விஷயம், இப்படி இந்த அரச மாற்றம் என்பது எவ்வாறு, நான் அதை சொல்ல வந்த விஷயம் அரசாங்க மாற்றம் என்பதை, தங்களை எப்படியேனும் ஒரு வடிவத்துக்குள் தக்க வைத்துக் கொள்வதற்காக யாரேனும் கூட்டு சேர்ந்து தாங்கள் தொடர்ச்சியாக அதிகாரத்தில் இருக்கின்ற போக்கை இந்த கட்சிகள் செய்திருக்கின்றன, அந்த கட்சிகள் உருவாக்கி அரசாங்கங்கள் செய்திருக்கின்றன. ஆனால் இப்போது இலங்கைக்கு உருவாகி இருப்பது இந்த அரசாங்க மாற்றத்தால், கவர்மெண்ட் சேஞ்ச் ஊடாக சரி செய்யக்கூடிய விஷயம் ஒன்று அல்ல. ஏனென்றால் இப்போது விழுந்திருப்பது அரசாங்கம் அல்ல, அரசு. நாட் த கவர்மெண்ட் பட் த ஸ்டேட். இப்போது விழுந்திருப்பது ஸ்டேட், அரசு எந்திரம் விழுந்திருப்பது என்பது மிக பாரதூரமான விஷயம். இதை நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருந்தோம், அரசு எந்திரம் விழக்கூடும். அரசு எந்திரம் விழுவது என்பது என்ன? அதுதான் அந்நிய செலாவணி விழுவது, அதுதான் நிர்வாகம் விழுவது. இன்று பாருங்கள், அமைச்சர்கள் இல்லை, அமைச்சர்கள் இல்லாமல் நாங்கள் IMF செல்ல வேண்டிய நிலைமை ஏறுகிறது. அமைச்சு செயலாளர்கள் யார் பொறுப்பாளிகள் என்பது இல்லை. இவர்கள் அமைச்சர்கள் சொல்வதை செய்கின்ற நிலையில் அரசு அதிகாரிகள் இருக்கின்றார்களா என்கின்ற ஒரு சிக்கல் வந்து இருக்கிறது. எனவே இப்போது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இலங்கை இத்தகைய ஒரு அதல பாதாளத்துக்கு சென்றிருப்பதன் பிரதான காரணம் அரசும் விழுந்திருக்கிறது. எனவே இதை இருக்கின்ற அரசை, இருக்கின்ற வாகனத்தை டிரைவர்கள் மாறி மாறி ஓட்டிக்கொண்டிருந்த நிலைமை தான் இதுவரை காலமும் இருந்தது. இப்போது அந்த வாகனமே பழுதடைந்து சேதமாகி இறுகி போய் நிற்கிறது ஒரு இடத்தில். எனவே டிரைவர்ஸை, சாரதிகளை மாற்றுவதனூடாக இதனை முன்னகர்த்தி கொண்டு செல்ல முடியாது. எனவே என்ன செய்யலாம் இப்பொழுது, அடுத்த கட்டம் நீங்கள் வருகிற பின்னணியை கூறினேன், என்ன செய்யலாம் அதற்கடுத்து போகலாம் என்றால், முதலில் எவ்வாறு இந்த அரச யந்திரம் விழுந்தது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். எவ்வாறு பார்ப்பதென்றால், அரசாங்கத்தை அமைப்பதற்கு அரசியல் கட்சி கொள்கை கோட்பாடுகளோடு அந்த அரசாங்கங்கள் வருகின்றன, அவர்களது ஒரு கொள்கை கோட்பாட்டை முன்வைப்பார்கள், அந்த இருக்கின்ற அரச யந்திரத்திலே அதனை பிரயோகித்து அவர்கள் ஆட்சியை நடத்தி கொண்டு செல்வார்கள். இதுதான் முறைமை. இந்த அரச யந்திரம் விழுவது என்பது இவ்வாறு, இந்த ஒரு பக்கம் எவ்வாறு இந்த கட்சி அரசியல்வாதிகள் அரசாங்கம் என்பது இருப்பது போலவே, மறுபக்கம் அரச யந்திரத்திலே அமைச்சு செயலாளர்கள், அதிகாரிகள், பணிப்பாளர்கள் என்பது போன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் என சொல்லக்கூடிய ஒரு கட்டமைப்பு இருக்கும். இதற்கு இடையிலே இந்த அமைச்சர்களாக அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவாகின்ற போது அரசியல் நியமனங்கள் வழங்கப்படும். குறிப்பாக நானும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன் என்றால், எனக்கு ஒரு லிகிதரையோ ஒரு எழுதுவிஞர் வருது, அல்லது கணினி ஆபரேட்டர் அப்படி யாரும் வாக்களே 4-5 பேரை நாங்கள் எங்களுக்கு வேலை வைத்துக் கொள்ளோம். அதனை எங்களது பொறுப்பில் விடாமல் அதனை அரசாங்கமே அந்த அப்பாயின்மெண்ட்ஸை கொடுத்து, அந்த நியமனங்களை கொடுத்து, அவர்களுக்கு அரசு சம்பளமாகவே ஒரு கண்ட்ராக்ட் பேஸ், அந்த அவர் இருக்கிற கால வரையும் கொடுப்பார். இப்படித்தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. எனவே என்னுடைய அந்த வேலைகளே, கொஞ்சம் வேலைகளே அவர் செய்வார். இது அடுத்த கட்டமாக போய் அது இருக்கத்தக்கதாகவே அமைச்சர்களாக இருக்கும்போது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நினைக்கிற சாரதியோடு சேர்ந்து 5 பேராக இருக்க வேண்டும். அமைச்சர்கள் என்று வரும்போது அது 10-12 உயர்ந்தது. அது பிரத்யேக செயலாளர், கோஆர்டினேட்டிங் செக்ரட்டரி, இணைப்பு செயலாளர் என்றெல்லாம் வந்து அவர்களது செல்வாக்கு. ஒரு மீடியா யூனிட்டும் வேறு வந்தது. இந்த மீடியா யூனிட் வந்தபோது, ஊடக பிரிவு ஒன்று அவருக்கு வந்தபோது, அமைச்சின் பணிகளை வெளிப்படுத்துவதற்கு மாறாக அமைச்சரின் பணிகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு அங்கமாக அது மாறியது. எனவே அங்கே அமைச்சர் ஊதி பிறப்பிக்கப்பட்டாரே தவிர அமைச்சின் செயற்பாடுகள் என்ன என்பது இது 2வது சந்தர்ப்பம். 3வது சந்தர்ப்பம் தான், இதே அமைச்சர்கள்
அந்த அமைச்சுக்கு கீழாக வரக்கூடிய கூட்டுத்தாபனங்கள், திணைக்களங்கள், அதிகார சபைகள் இவற்றிற்கு தலைவர்களை, பணிப்பாளர்களை தங்களது அரசியல் கட்சியிலிருந்து அல்லது தங்களது தொண்டர்களிலிருந்து தங்களது ஆதரவாளர்களிலிருந்து நியமிக்கின்ற ஒரு நிலைமை வந்தது. இது மூன்றாவது கட்டம். இப்படி அரசியல் மேல் நான்கு. இதற்கு அடுத்த கட்டத்திற்கு போய் அமைச்சின் செயலாளர்கள் என்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு, அதை எக்ஸிகியூட்டிவ் என்கின்றது நாங்கள் சொல்லுவோம், நிரந்தர நிறைவேற்று உறுப்பினர்கள் என்று நாங்கள் சொல்லலாம். நிரந்தரமாக அவர்கள் தான் அந்த எக்ஸிகியூட்டிவ் லெவல், அமைச்சின் அதிகாரி, அது சிஇஓ யார், அமைச்சின் சிஇஓ யார் என்றால் அமைச்சின் செயலாளர் தான். அவர்களையும் இந்த அரசியல் கட்சிகள் சார்ந்து தெரிவு செய்கின்ற போக்கு வருகிறது. இதற்கு அடுத்த கட்டமாக மத்திய வங்கியின் ஆளுநரையும் தங்களுக்கேற்ற ஒரு அரசியல் சார்பானவரை நியமித்துக் கொள்கிற நீதித்துறை என சொல்லப்படுகின்ற சட்டமாதிபர் திணைக்களத்துக்கும் தங்களுக்கு தேவையான அவசியமான அல்லது தங்கள் கட்சிக்கு ஆதரவளிக்கக்கூடிய ஒரு இதை நான் வரிசையாக நான் சொல்லி கொண்டு வந்தேன் என்றால், ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு தனிப்பட்ட உதவிகளை செய்வதற்கு அரச நியமனங்களை வழங்குவதில் ஆரம்பித்து நிர்வாகம், நிதி, நீதி என இந்த துறைகள் எல்லாமே அரசியல் கட்சி சார்ந்ததாக செயற்பட தொடங்கிய பின்னர், இந்த இரண்டு துறையும், இது அரசாங்கம் என்கின்ற இந்த துறையும் பணித்துறை ஆட்சி என்கின்ற இந்த சேவை வழங்குகின்ற இந்த துறையும் முற்றுமுழுதாக கட்சி மயப்பட்டது அல்லது அரசியல் மயப்பட்டதன் விளைவுதான் இன்று நடந்திருப்பதன் உச்சம். எல்லாம் ஒரு பக்கம் தானே. இப்பொழுது யாரும் அதை பேலன்ஸ் பண்ணுவதற்கு என்கின்ற செக் அண்ட் பேலன்ஸ் சொல்லுவார்கள், அதை செய்வதற்கு இங்கே வழி இல்லை. எல்லாம் ஒரு அணி. நிதி அமைச்சர் எடுக்கின்ற தீர்மானத்தை குரோஸாக குறுக்கிட்டு செய்து, இல்லை இப்படி இப்படித்தான் இருக்க வேண்டும் என தடுத்து வழிப்படுத்துகின்ற எந்த ஒழுங்குமுறையும் செய்யக்கூடிய அதிகாரிகள் அங்கே இல்லை. இவர் எதை சொன்னாலும் அதனை செயற்படுத்துகின்ற அதிகாரியாக அவர் வரும்போது, இவர் ஒரு தவறு விடுகின்ற போது அந்த தவறும் அங்கே இருக்கும் போட்டு முற்றுமுழுதாக தவறாக மாறி, இப்பொழுது இந்த ஸ்டேட் விழுந்தது, எப்படி இந்த அரசு விழுந்திருக்கிறது என்பதையும் எங்களுக்கு தெரியும். எந்த விளக்கம் எல்லாம் ஒரு ஒரு அங்கத்தில் விழுந்திருக்கிறார்கள். இப்போது என்ன செய்யலாம் என்றால், முதலில் நாங்கள் இது எல்லாவற்றையுமே கட்டம் கட்டமாக செய்ய வேண்டும். இரண்டிலுமே ரீஸ்ட்ரக்சர் என சொல்லப்படுகின்ற மேல்கட்டுமான விஷயங்களை செய்ய வேண்டும். அரசியல், அரசாங்கம், அந்த விஷயங்களை கட்டமைப்பு செய்வது என்பது கன்ஸ்டியூஷன் என்கின்ற விஷயத்தோடு வரக்கூடிய விஷயம். அதே போல கன்ஸ்டியூஷன் அமைக்கின்ற நேரமே தனியே எல்லோரும், இப்போது ஃபோக்கஸ் என சொல்லப்படுகின்ற எல்லோரது பார்வையும் 225 பேரை வெளியே போடணும், அந்த 50 போன்ற அரசியல்வியாதிகள் மீது மாத்திரம் குற்றம் சுமத்துகின்ற ஒரு நிலைமை இருக்கு. அது சரி, அது அதில் எந்த பிழையும் இல்லை. ஆனால் அதற்கு நிகராக, அதற்கு சமாந்திரமாக இந்த முறைமையும் அரசியல் மயப்படுத்தப்பட்டதன் விளைவை உணர்ந்து கொண்டு அதனை சரி செய்வதும் எவ்வாறு என்பதை சிந்திக்க வேண்டியிருக்கிறது. எனவே இது இப்போ நான் சொல்லுகின்ற இந்த முன்மொழிவு நீண்ட காலத்திற்குரியது. ஆனால் உடனடியாக மக்கள் எதிர்பார்ப்பது, இப்போது அடுத்த கட்டமாக அடுத்த வாரம் பெட்ரோலை கொண்டு வருவதற்கு என்ன செய்யலாம், அடுத்த வாரம் பால்மாவை கொண்டு வருவதற்கு என்ன செய்யலாம் என்றால், உடனடியாக பொருளாதாரத்தை சரி செய்யக்கூடிய ஒரு 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 நிர்வாக குழு பாராளுமன்றத்தில் உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு கூட நான் நினைக்கிறேன் இந்த 20வது திருத்தம் தடையாக இருக்கிறது. 19வது திருத்தத்தில் அதற்கான வாய்ப்புகள் இருந்தது. எனவே 19வது திருத்தத்தை செம்மைப்படுத்தி மேலும் அதற்கு வலு சேர்த்து 21வது திருத்தமாக கொண்டு வருவதனூடாகத்தான் இப்போதைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருளாதார நிலைமையை சரி செய்து கொள்ளலாம். நீண்ட காலத்தில் நான் சொன்ன அந்த வேலைகளை செய்வதற்கான ஒரு நெடுவேலை திட்டம் தேவை. ஆம், நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியினூடாக மீண்டும் இடைவேளையின் பின்னர் சந்தித்து இருக்கின்றோம். இன்றைய பொருளாதார நெருக்கடி, அரசியல் நெருக்கடி தொடர்பாக நாம் விரிவாக கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நமது கலையகத்திற்கு வருகை தந்திருக்கின்ற நுவரெலியா மாவட்டத்தின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மயில் வாகனம் திலகராஜ் அவர்களுடன் விரிவாக கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய இந்த நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி ஒரு பக்கம் இருக்கும்போது, பாராளுமன்ற பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கும்போது, தற்பொழுது மக்கள் தாமாக முன்வந்து சில போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மக்கள் கூட்டத்தில் பெரும்பாலானவர்கள் இளைஞர்களாக காணப்படுகின்றார்கள். இந்த இளைஞர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவது தொடர்பாக உங்களது நிலைப்பாடு என்ன? வரவேற்க வேண்டும், முதலில் வரவேற்க வேண்டும். ரெண்டாவது, சில விஷயங்களை அவர்களோடு உரையாட வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் தனிப்பட்ட முறையிலும் கூட அந்த காலத்துக்கெல்லாம் சென்று அந்த இளைஞர்களோடு உரையாடி வருகிறேன். சந்திக்கக்கூடிய இளைஞர்களோடு தனிப்பட்ட முறையிலே குழுவாக பேசி வருகிறோம் அவ்வப்போது எங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது. அதுதான் இப்போது இந்த அரசியல் செயற்பாடு மீதோ
இந்த அரச யந்திரங்கள் மீதோ இந்த 75 வருட கால ஆட்சி தொடர்பாகவோ பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 225 பேர் தொடர்பாகவோ நீங்கள் வைக்கக்கூடிய விமர்சனம் என்பது 100 to 200 வீதம் சரி என்பேன். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. அதே நேரத்திலே இதே இளைஞர் சமூகத்திலே, அது இளைஞர்களாக இருக்கட்டும் யுவதிகளாக இருக்கட்டும், ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். இந்த முறைமையை மாற்றுவதற்கு எத்தனை பேர் நாங்கள் அந்த அரசியலை கையில் எடுத்து செயற்படுவதற்கு தயாராக இருக்கிறோம்? அவரும் வேண்டாம் இவரும் வேண்டாம் என ஏசுகின்ற நாங்கள், அவர்களை தூற்றுகின்ற நாங்கள், நாங்கள் எந்த அளவு தூரம் இந்த முறைமை மாற்றத்திற்கு பங்களிப்பு செய்தோம் என்கின்ற கேள்வி எழுப்ப வேண்டி இருக்கிறது. எனவே இந்த பின்னடைவுக்கு நான் இதனை இதற்கு முன்னதாகவும் கூறியிருக்கிறேன். நான் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் கூட ஒரு பகிரங்கமான விமர்சனத்தை முன்வைத்தேன். வாக்களித்த விதத்திலும் கூட நான் சொல்லியிருந்தேன் எவ்வாறு நான் வாக்களிக்கப் போகிறேன், ஏன் அதை வாக்களிக்கப் போகிறேன் என்கின்ற விஷயத்தெல்லாம் பேசியிருந்தேன் என்கின்ற அடிப்படையில் அதை இங்கே பேசலாம். அதுதான் இரண்டு பிரதான கட்சிகள், நிறைய கட்சிகள் போட்டியிடுகின்றன. எங்களுக்கு தெரியும் இரண்டு பிரதான கட்சிகள் தான், இரண்டு பிரதான கட்சிகளில் ஒருவர் தான் வெற்றி பெறப் போகிறார். ஒரு பக்கம் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் வெற்றி பெறலாம், அல்லது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வெற்றி பெறலாம். மூன்றாவது நோக்கிய ஒரு திசை ஜேவிபி கட்சி தலைவர் அனுர்குமார் திசாநாயக்கு மீது இருந்தது. எனவே எவ்வாறனையும் அவர் மூன்றாவது தான். இந்த இரண்டு பேரை நாங்கள் வைத்துக் கொள்வோம். இந்த இரண்டு பேரையும் வேட்பாளர்களாக தெரிவு செய்கின்ற போது நான் பகிரங்கமாக முன்வைத்த ஒரு விமர்சனம், ஒரு கட்சியின் வேட்பாளர் முன்னாள் ஜனாதிபதியின் தம்பியாக இருக்கிறார், இன்னொரு கட்சியின் வேட்பாளர் முன்னாள் ஜனாதிபதியின் மகனாக இருக்கிறார். இதனை எப்படி நாங்கள் ஜனநாயக நாடு என சொல்வது? இதற்கு முன்னதான காலகட்டத்தை பார்த்தாலும் கூட இந்த நிலைமைகள் தொடர்ந்திருக்கிறது. ஒரு பக்கம் டிஏ ராஜபக்ச பரம்பரை, இன்னொரு பக்கம் பண்டாரநாயக்க பரம்பரை, இன்னொரு பக்கம் டிஎஸ்என் நாயக் அவர்களது உறவினோடு கூட விஜயவர்தன என்று வரக்கூடிய ரணில் விக்ரமசிங்க வரையிலான அந்த பரம்பரை, அது நேரடி தலைமுறையாக இல்லாவிட்டாலும் உறவுமுறை ஜெயார் ஜெயவர்தன வழியாக வந்த அந்த தலைமுறை, இப்படி எல்லா பக்கத்திலும் இருந்தும் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர்தான் ஆட்சி பொறுப்புக்கு பொருத்தமானவர்கள் என பார்த்து கொண்டிருந்த 75 வருட கால இளைஞர் சமுதாயமும் இந்த பின்னடைவுக்கு பொறுப்பேற்க வேண்டும். எங்காவது யாராவது ஏதேனும் ஒரு கட்டத்தில் குறுக்காக பயணிக்க வேண்டும். எங்களுடைய அரசியல் பிரவேசம் எல்லாம், குறிப்பாக என்னுடைய அரசியல் பிரவேசம் எல்லாம் இத்தகைய சிந்தனையிலிருந்துதான் வருகிறது. மலையகம் என்றால் இவர்கள் தான் இருக்க வேண்டுமா? இப்போது கூட பாருங்கள், 25 வயது 26 வயது எங்கிருந்தோ வருகிறார்கள். உடனடியாக அவர்களுக்கு 100,000 to 150,000 வாக்குகளை வழங்கி தலைவர்களாக, கட்சி செயலாளர்களாக, அமைச்சர்களாக ஆக்கிவிடுகின்ற கலாச்சாரம் இருக்கின்ற அதே மலையகத்திலிருந்துதான் 225 பேர் வேண்டாம் என்பதும், அந்த அரசியலை விமர்சனம் செய்வதும், அதெல்லாம் நடக்கிறது. அதெல்லாம் விமர்சனம் செய்வது இல்லை, யார் தெரிவு செய்கிறார்? நான் அந்த கட்டத்தில் அந்த குறிப்பிட்ட அந்த தலைவரையோ அல்லது அமைச்சரையோ பார்க்கின்ற போது அவர் ஒன்றும் அவரது கல்வி தராதரங்களை காட்டி அதனூடாக பாராளுமன்றத்தில் சென்று அமரவில்லையே. அவருக்கும் இந்த மக்கள் தன்னை வாக்களிக்கிறார்கள். எந்த தகுதியின் அடிப்படையில் அந்த தெரிவு இடம்பெறுகிறது? அவர் எந்த தகுதியின் அடிப்படையில் அமைச்சராகிறார்? அவர் எந்த தகுதியின் அடிப்படையில் இப்போது கூட அந்த கட்சிக்குரிய தலைவர், அந்த கட்சிக்குரிய செயலாளர் எல்லாம் நாங்கள் ஏன் ஒரே கட்சியிலிருந்து தெரிவு செய்து கொள்ள வேண்டும்? குறைந்தபட்சம் வெளியில் இருப்பவர்கள் தான் அவர்களிருந்து ஒதுங்கி இருக்கிறார்கள். என்னை சொல்லுமே, நான் அந்த கட்சியிலிருந்து வெளியிலிருந்து ஒரு எதிர்கட்சி அரசியலை செய்கிறேன், பரவாயில்லை. அந்த கட்சியிலேயே பல காலமாக பல வருடமாக செயற்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கூட அந்த தலைமை தெரிவை குறித்து, அந்த செயலாளர் தெரிவை குறித்து ஒரு விமர்சனத்தை முன்வைத்து வர முடியா இல்லை என்றால், அந்த கட்சி இல்லை என்றால், அதே நிலைமை தான் பொதுவாக தேசிய நிலைமையில் வந்திருக்கிறது. எனவே இளைஞர்கள் யுவதிகளை பார்த்து நான் கூறுகின்ற ஒரு விஷயம், இந்த அரசியல் விமர்சனம் செய்யப்பட வேண்டியது, அதை தாராளமாக எல்லாரும் செய்கிறீர்கள். ஆனால் அந்த விமர்சனத்துக்கு அப்பால் உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, உங்களது கொள்ளளவு என்ன, இதற்குள் எப்படி நீங்கள் உள்நுழையலாம், எப்படி சரி செய்யலாம்? ஒரு கட்சியை உருவாக்குங்கள், அல்லது இருக்கின்ற கட்சியில் இறங்குங்கள், அதற்குள் உங்களது விஷயத்தை முன்வையுங்கள், மக்களிடத்திலும் நீங்கள் வேட்பாளராக முன்வாருங்கள். முதல்ல நீங்கள் வேட்பாளரானால் தான் தெரிவு செய்வார். வேட்பாளரே ஆகாத பட்சத்தில் பேசிக்கொண்டார், நான் ஒரு வேட்பாளர் ஆகிய பிறகுதான் என்னை தெரிவு செய்தார்கள். வேட்பாளராக இல்லாமல் நானும் பத்திரிகை எழுதி கொண்டிருந்தால் தான். ஒரு வாய்ப்பை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அது யாரால் கொடுக்க முடியும்? யாருக்கு அந்த கெப்பாசிட்டி எனப்படுகின்ற, யாருக்கு அந்த கொள்ளளவு இருக்கிறதோ, உங்களால் இந்த விஷயத்தை இவ்வளவு அக்குவேற ஆணிவேராக விமர்சிக்க முடியும் எனில் உங்களால் செய்ய முடியும் என்கின்ற விஷயம் இருக்கிறது. எனவே நான் மற்ற மாதிரியாக சொன்னால், தன்னம்பிக்கை இல்லாத இளைஞர்களை, யுவதிகளை வேண்டுகிறேன், நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், தன்னம்பிக்கை கொள்ளுங்கள், உங்களால் முடியும். விமர்சனம் செய்வது எந்த அளவு இலகுவானதோ அந்த அளவு அரசியல் செய்வது, செயற்படுவது சிரமமான விஷயம். ஆனால் அந்த இலகுவான விஷயத்தை
கையில் எடுத்து இலகுவாக செய்து விட்டு போவதற்கு அப்பால் சிரமமான விஷயமாக செயற்பாட்டு தளத்திற்கு வாருங்கள், செயற்படுங்கள் என்பதுதான் இந்த கட்டத்தில் அவர்களோடு நான் உரையாட நினைக்கிற விஷயமாக நினைக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் மலையக அரசியல் அரங்கத்தின் பிரதான ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்றீர்கள். தற்போது மலையக அரசியல் அரங்கத்தின் செயற்பாடுகள் எந்த கட்டத்தில் இருக்கின்றன? இந்த முதலாவது கேள்வி இந்த தொடர்ச்சி தான், அல்லது அதன் பதிலின் தொடர்ச்சி தான் நினைக்கிறேன். பாராளுமன்ற உறுப்பினராக வந்தேன், செயற்பட்டேன், எனக்கு நடந்த விஷயங்கள் என்ன என்பது தெரியும். அதை பற்றி நான் எந்த விதமான அலட்டிக்கொள்ளவும் இல்லை. என்னுடைய நான் இந்த முதலாவதாக இப்பொழுது இந்த இளைஞர் யுவதிகளுக்கு என்ன சொல்கிறோனா, அதை தான் நான் 5 வருடங்கள் அது 10 வருடத்துக்கு முன்பதாக செய்ய முயற்சித்தேன் என்ற அடிப்படையை தான் நான் அதை உறுதியாக சொல்கிறேன். வாருங்கள், என்னை போல வாருங்கள், வந்து அதை செய்து காட்டுங்கள். அதில் பல்வேறு தடைகள் இருக்கும், பல்வேறு சிக்கல்கள் இருக்கும், வாருங்கள், தடை செய்யுங்கள். இப்போது எனது பணி என்னவாக இருக்க வேண்டும்? அங்கிருந்தால் மலையக அரசியல் இயக்கம் உருவாகும். எனவே 5 வருட கால பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற அனுபவம் எனக்கு இருக்கிறது. ஒரு கட்சி செயலாளராக 10 வருடம் இருந்த அனுபவம் எனக்கு இருக்கின்றது. இதனை எவ்வாறு நான் அடுத்த தலைமுறையினருக்கு கொடுத்து விட்டு போகப் போகிறேன் என்பதுதான் மலையக அரசியல் அரங்கத்தின் அடிப்படை. அதிலிருந்து தான் என்னை பின்புலமாக வைத்து அது உருவாகிறது. 4 பிரதான அம்சங்களை முக்கியமாக வைத்து செயற்படுகிறோம். முதலாவது, அறிவார்ந்த அரசியல் உரையாடலை செய்வது. அந்த உரையாடல் அரசியலிலே முதல் அறிவார்ந்த உரையாடல் முக்கியம் என்பதை நாங்கள் தீர்மானித்தோம். 2வது, மாவட்ட எல்லைகளை கடந்த மலையக அரசியல். மலையக அரசியல் என்றவுடன் அது ரூவர்லியா மாவட்டத்திற்குள் மாத்திரம் அல்லது பதுளை மாவட்டத்திற்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டதாக இருந்துவிட முடியாது. ஏனென்றால் அங்கிருந்துதான் பாராளுமன்றத்திற்கு வரலாம் என்கின்ற நிலைப்பாடு வருகிற போது தலைவர்கள் என்போர் அந்த மாவட்டத்திற்குள் மாத்திரம் தங்களது அரசியலை மட்டுப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் மாத்திரையிலே தினியாயில மக்கள் இருக்கிறார்கள், முனராகலையில இந்த மக்கள் இருக்கிறார்கள், மாத்திரையில இந்த மக்கள் இருக்கிறார்கள், கேகாலையில இருக்கிறார்கள். இவர்களை நாங்கள் எவ்வாறு பிரதிநிதித்துவம் செய்யப்பட போகிறோம் என்பதை தேர்தலுக்கு வேட்பாளர்களை இருத்தி விடுவதற்கு மாத்திரம் மட்டுப்படுத்திக் கொள்கிறார்கள். அதற்கப்பால் இந்த களத்துக்கு சென்று அரசியலை செய்கிறார்களா, அந்த மக்களின் பிரச்சனைகளை பேசுகிறார்களா என்பது போன்ற விஷயம். 2வது, அதான் மலை மாவட்ட எல்லைகளை கடந்த மலை அரசியல். 3வது, ஆண்களுக்கு சமனாக பெண்களுக்கும் அரசியல் சம வாய்ப்பை வழங்குவது என்பது. ஏனென்றால் மலையக நிலையிலே பார்க்கும்போது அது இலங்கை நிலையிலும் அப்படி வரும், பெண்களுக்கு கணிசமான பங்களிப்பு இந்த செயற்பாடுகளில் இருக்கிறது. ஆனால் அரசியலிலே மேலே மேலே வருகிற போது மாகாண சபையிலாக இருக்கட்டும், பாராளுமன்றத்திலாக இருக்கட்டும், அவரது பங்களிப்பு எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. அதனை ஊக்கப்படுத்துகின்ற வகையிலே அதற்கான வாய்ப்பை வழங்குவது. 4வது, அடுத்த தலைமுறைக்கான அரசியல் பாலமாக செயற்படுவது. அடுத்த தலைமுறைக்கான அரசியல் பாலம் என்பது இந்த ஒவ்வொரு விஷயமும் தான். இந்த மலையக அரசியலகத்தின் முக்கியமான நோக்கம் அதுவாகத்தான். இதற்காக பிரதானமாக இந்த அறிவார்ந்த அரசியல் ஊடாக, உரையாடல் ஊடாக அதனை கொண்டு செல்வதற்கு முயற்சிக்கிறோம். இப்போதைக்கும் கூட அடுத்து வருகின்ற 2 வருடங்களுக்கு மலையக அரசியல் சார்ந்து உரையாடப்பட வேண்டிய, ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டிய, அரசியல் ரீதியாக முன்வைக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை 24 தலைப்புகளாக தெரிவு செய்து நாங்கள் மாதந்தோறும் இளைஞர்களிடத்திலே யுவதிகளிடத்திலே உரையாடல் அரங்கை மேற்கொண்டு செல்கிறோம். அந்த வகையில் 5 உரைகள் இடம்பெற்றிருக்கின்றன. இப்போது 6வது உரைக்கு தயாராகிறோம். ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை இந்த உரையரங்கத்தை இணைய வழி ஊடாக செய்கிறோம். ஆமாம், நிச்சயமாக. அவ்வாறாயின் உங்கள் அரசியல் அரங்கம், மலையக அரசியல் அரங்கத்தின் அடுத்த கட்ட நகர்வுகள், ஏற்கனவே சில விடயங்களை நீங்கள் கூறியிருந்தீர்கள், அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன? அடுத்த கட்ட நகர்வு வேறு எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லாமல் அரசியல் களத்தில் இறங்குவது தான். இதில் எந்த விதமான ஒளிவு மறைவில் எதற்கு தயாராகிறோம்? நாங்கள் வீரர்களை பயிற்சி அடைய செய்வதே களத்திற்கு போவதற்காகத்தான். எனவே பயிற்சி பெறுகின்றவர்களுள், அதனை புரிந்து கொள்கின்றவர்களுள் எவ்வாறு தங்களது செயற்பாடுகளை முன்வருகிறார்களோ அவர்களுக்கான களத்தை அமைத்துக் கொடுத்தல், அந்த களம் அமைத்துக் கொடுக்கும் பணியிலும் எனது பங்களிப்பு நிச்சயமாக இருக்கும். ஏனென்றால் எவ்வாறு தேர்தலிலே போட்டியிடலாம், எவ்வாறு கூட்டணி அமைப்பதென்றால் எவ்வாறு கூட்டணிகளை அமைக்கலாம், எந்த தேர்தலில் எவ்வாறு போட்டியிடுவது, எல்லா தேர்தலிலும் ஒரே மாதிரியாக நாங்கள் போட்டியிட முடியாது, அது தேர்தல் முறையோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது நான் அடிக்கடி சொல்வதுண்டு, அரசியல் என்பது கொள்கை சார்ந்தது, பாலிசி சார்ந்தது, தேர்தல் என்பது ஸ்ட்ராட்டஜி சார்ந்தது, தந்திரோபாயம் சார்ந்தது. அந்த தேர்தலை வெற்றி கொள்வதற்கு நாங்கள் சில தந்திரோபாயங்களை கையாள வேண்டி இருக்கும். அதில் ஒளிமறைவுக்கெல்லாம் செயற்பாடு இல்லை. ஏனால் அப்படி வந்தால் தான் அங்கே போகலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நாங்கள் இப்படி உதாரணமாக சொல்லுவோம், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவோடு தான் ஜனாதிபதி ஆகிறார். வந்த பிறகு திரும்ப தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் என்கிறார். எனவே அவர் தேர்தலுக்கு பயன்படுத்திய உத்தி என்ன? ஸ்ட்ராட்டஜி. அங்கே ஒரு 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 நுட்பம் கையாளப்பட்டு தான் இந்த தேர்தல் முறைமைகள் அவ்வாறு. எனவே தேர்தல் முறைமைகள் மாறுகின்ற போது நாங்கள் மாற்றாக சிந்திக்கலாம். ஒரு கொள்கை செயற்பாடு நமக்குள் இருக்க வேண்டும், அதை அரசியல் சார்ந்து முன்வைக்க வேண்டும், அதனை உச்ச சபையான பாராளுமன்றத்தின் ஊடாக நிறைவேற்றிக் கொள்வதற்கு எத்தகைய தந்திரோபாயங்களின் ஊடாக அந்த இடத்துக்கு செல்லலாம் என்பது தொடர்பாக அந்தந்த தேர்தலில் அந்தந்த காலத்திற்கேற்றவாறு நாங்கள் பேசிக்கூடி தீர்மானித்து ஒரு முடிவு எடுத்து அரசியல் களம் காண செய்வதுதான் இப்போதைய மலையக அரசியல் அரங்கத்தின் அடுத்த இலக்காக இருக்கும்.
ஆம், நாம் மலையக அரசியல் அரங்கத்தின் செயற்பாடுகள் எதிர்கால திட்டங்கள் குறித்து நாம் கலந்துரையாடியிருந்தோம். அந்த வகையில் மலையக அரசியல் அரங்கத்தின் கடந்த கால செயற்பாடுகளிலும் சரி, தற்போதும் சரி, இனி எதிர்கால செயற்பாடுகளிலும் சரி, மக்களின் பங்களிப்பு எவ்வாறு இருந்தது, குறிப்பாக இளைஞர்களின் பங்களிப்பு எவ்வாறு இருந்தது? நாங்கள் கடந்த நவம்பர் மாதம் தான், 2021 நவம்பர் மாதம் தான் இதை ஆரம்பித்திருந்தோம். அக்டோபர் இறுதி நவம்பர் மாதத்தில் ஆரம்பித்திருந்தோம். ஆரம்பித்து பல செயற்பாடுகளை நான் சொன்னேன், அந்த பல செயற்பாடுகள் முன்னுகின்ற எவ்வாறு இந்த ஒரு சில மென்டேட்ரி என்று சொல்லக்கூடிய சில கட்டாய வேலையில செய்திருந்தோம். இந்த மாதத்துக்கு ஒரு தடவை உரையாடுவது, மாதத்துக்கு இரண்டு தடவை நாங்கள் செயற்குழுவை கூட்டி பேசுவது, இது போன்ற விஷயங்கள் இருக்கும். இந்த உரையாடல் அரசியலில் மிக முக்கியம். என காலத்திற்கு காலம் நடைமுறைக்கூடிய நடைமுறை சார்ந்த விஷயங்களை முன்னெடுத்து செல்வது. அதில் முதலாவதாக நாங்கள் செய்த களப்பணி, அதை நாங்கள் களப்பணி என பெயர் வைத்திருக்கிறோம். நாங்கள் உரையாடி கொண்டு ஃபேஸ்புக்கில் இந்த வாட்ஸ்அப் குரூப் வைத்துக்கொண்டு, ஃபேஸ்புக் குரூப் வைத்துக்கொண்டு அதில் அரசியல் பேசுவது அல்ல. இது யாருன்றே தெரியாது. நான் சொன்னேன், மலையக அரசியல் ரங்கத்தில் யாராவது இருக்கிறீர்கள் என்றால் அவர் வெளிப்படையாக தெரியணும், இவர் மலைய அரசியல் ரங்கத்தில் இருக்கிறார், மறைமுகமாக குரூப் வைத்துக்கணும். அதே மாதிரியே வாட்ஸ்அப் குரூப் கிடையாது. இங்கே வாட்ஸ்அப் குரூப் வைத்து ஒருத்தர் ஒருத்தர் பேசி விவாதித்து கொண்டு அந்த அரசியலும் கிடையாது. இது அதனை நாங்கள் ஒரு தொடர்புக்கான கருவியாக செயற்பாடாக வைத்துக் கொள்ளாமே தவிர அதில் அரசியல் பேசுவது கிடையாது, நேரடியாக களத்தில் செயற்பட. அதில் முதலாவதாக நாங்கள் செய்த பணி என்பது இந்த ஐக்கிய நாடு சபையிலிருந்து இந்த அடிமை நிலையில் வைக்கப்பட்டிருக்க சமூகங்கள் தொடர்பான ஒரு அறிக்கையாளர் உத்தியோகபூர்வமாக இலங்கைக்கு வந்திருந்தார். அவரிடத்தில் மலையக மக்கள் சார்பான பிரச்சனைகள், மலைய மக்கள் இன்னும் அடிமை நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது போன்ற விஷயங்களை ஆதாரபூர்வமான ஒரு அறிக்கையாக தயாரித்து நாங்கள் கையளித்திருந்தோம். பல சிவில் சமூக அமைப்புகள் மலையகத்தில் கையளித்திருந்தன. ஆனால் அரசியல் ரீதியாக செயற்படுகின்ற ஒரே அமைப்பு அந்த அறிக்கையாளரை சந்தித்தது என்றால் அது மலையக அரசியல் அரங்கம் தான். ஏனென்றால் நாங்கள் சர்வதேசத்துக்கு எவ்வாறு போவது, சர்வதேசத்துக்கு எவ்வாறு விஷயங்களை கொண்டு போவது, எந்த ஒரு அமைச்சரையும் காணவில்லை, எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையும் காணவில்லை அவரை போய் சந்திப்பதற்கு. ஆனால் அவரது அறிக்கையின் பிரதான அம்சமாக இருந்த, அவர் முழு இலங்கைக்கும் தான் வந்தார், அவர் மலையத்துக்கு மாத்திரம் வரவில்லை, முழு இலங்கைக்கும் வந்தவர், அவரது அறிக்கையிலே பெரும்பாலான பகுதியை மலையத்தை சுட்டி காட்டித்தான் அவர் அறிக்கையை சேர்த்திருந்தார். இந்த மக்கள் இவ்வாறெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவரது ஆய்வுக்குட்பட்ட இந்த சமூகத்தை சார்ந்த அரசியல் பிரதிநிதிகள் அவரை சந்திக்காமல் விடுகிறார்கள். நாங்கள் சந்தித்தோம், இந்த வேறுபாட்டை நாங்கள் காட்டுகிறோம். இதுதான் பயணிக்க வேண்டிய பகுதி. நான் கூட அந்த சந்திப்பில் கூட தவிர்க்க முடியும், அப்போதான் அந்த மின் துண்டிப்பு ஆரம்பிக்கின்ற காலகட்டம், எனக்கு தவிர்க்க முடியாத வகையிலே அந்த மின் துண்டிப்பு காரணமாக அங்கே போக முடியாது போனது கூட, எங்களது அமைப்பின் செயலாளர் கிருஷ்ணகுமார் அவர்களை நான் அந்த ஐக்கிய நாடுகள் சபையின் கொழும்பு தலைமை அலுவலகத்துக்குள்ளே அனுப்பி அந்த விஷயத்தை அவரிடம் சென்று சேர்க்க சேர்ந்திருது. அதுக்கு இளைஞர்கள் தயாராக இருக்கிறார், அவர் வெற்றிகரமாக அந்த விஷயத்தை செய்து கொண்டு வந்தார். இது மிக முக்கியமான விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம். அதே போலத்தான் அதற்கு அடுத்ததாக பிரதேச செயலகங்கள் விஷயம், நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போது நுவர்லியா மாவட்டத்தில் பிரதேச செயலகங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதை ஒரு பிரேரணையாக முன்வைத்து அந்த பிரேரணையின் அடிப்படையில் அடுத்ததாக அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டு அது வர்த்தமானியில் வெளியிடப்பட்டதன் பின்னர் அது அமைக்கப்படவில்லை. அதற்கு உடனடியாக ஆட்சி மாற்றம் வந்தது ஒரு முதற் காரணம். ரெண்டாவது காரணம் கொரோனா சூழ்நிலைகள். ஆனால் கொரோனா ஒரு வருடம் முடிந்ததற்கு பின்னதாக பார்க்கின்ற போது அதே அமைச்சரவை பத்திரத்தில் அதே வர்த்தமானியில் பிரகடனம் செய்யப்பட்ட காலி மாவட்டத்திற்கும் ரத்தனபுரி மாவட்டத்திற்கும் அந்த பிரதேச செயலகங்கள் உரிய வகையில் பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் நுவர்லியா மாவட்டத்தில் அது மறுக்கப்பட்டிருந்தது. எனவே அதனை காண்பதற்காக அவரை பற்றி நாங்கள் நுவர்லியா மாவட்ட செயலாளரை சந்தித்து எங்களது முன்மொழிவுகளை கொடுத்திருந்தோம். ஆனால் அதற்கு பின்னதாக கொடுக்கும்போது தான் எங்களுக்கு முன்மொழிவை கொடுப்பதற்கு முன்னதாக வேண்டுகோளை விடுத்திருந்த என்ன நடக்கிறது என கேட்டிருந்தோம். அவர் உப செயலகங்கள் அமைக்கப்படுவதாக சொல்லியிருந்தார், உப செயலகத்திற்கு அங்கே வாய்ப்பே இல்லை, பிரதான செயலகங்கள் தான் 5 உருவாக்கப்பட வேண்டும், அது குறித்து ஊடகங்களிலே நாங்கள் பேசியிருந்தோம். ஆனால் ஒரு மாதமாகியும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோ, அமைச்சர்களை விடுங்கள், அவர்கள் தான் திறந்தே வைத்தார் அந்த காரியாலயத்தை, பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட இது தொடர்பாக பேசவில்லை என்கிற போது நாங்கள் அதனை மக்கள் கையெழுத்து இயக்கமாக முன்னெடுத்தோம். நுவர்லியா மாவட்டம் முழுவதும் பயணித்து மக்களிடத்தில் செல்லும் போது மக்களிடத்திலே இளைஞர்களிடத்திலே பாரிய வரவேற்பு எங்களுக்கு இருந்தது, அனைவருமாக கையெழுத்திட்டார்கள். அடுத்த கட்டமாக அந்த கையெழுத்துக்களை நாங்கள் மாவட்ட செயலாளரிடம் கொடுத்து இதனை உரிய முறையில் நடைமுறைப்படுத்தி தருமாறு நாங்கள் வேண்டுகோள் விடுத்தோம். அதற்கும் ஒரு பதிலும் வரவில்லை. உடனடியாக அதனை தேசிய திட்டமாக மாற்றியமைத்து வடக்கு முதல் தெற்கு வரை, கிழக்கு முதல் மேற்கு வரை என 2 திட்டங்களை வகுத்து நாடு முழுவதும் பரவலாக பயணித்து அதற்கு ஆதரவு வழங்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள்,
வேறு சிவில் சமூக அமைப்புகள், வேறு வேறு துறை சார்ந்த நிறுவனங்கள், தனிப்பட்டவர்கள் எல்லோரிடத்திலும் நாங்கள் இந்த நியாயத்தை முன்வைத்து அந்த நியாய கோரிக்கைக்கு ஆதரவளிக்குமாறு வேண்டுகோள் கிட்டதற்கு இணங்க மலையக அரசியல் அரங்கம் உருவாக்கப்படுகிறது அல்லது செயற்படுத்த நோக்கத்தில் நான் சொன்ன இந்த மாவட்ட எல்லைகளை கடந்த மலையக அரசியல், இந்த மாவட்ட எல்லைகளை கடந்த அரசியல் என்பதை மலையக மாவட்டங்கள் என்பதற்கு அப்பால் வடக்கே யாழ்ப்பாணத்திலும் கிழக்கே மட்டக்களப்பிலும் தெற்கே மாத்தறையிலும் அம்பாறையிலும் எல்லா பகுதிகளுக்கும் சென்று நாங்கள் இது கையெழுத்து இயக்கம் செய்து நாங்கள் அதனை மனித உரிமை ஆணையகத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம். கடந்த வாரம் கடந்த வாரத்துக்கு முதல் வாரம் நாங்கள் மனித உரிமை ஆணையத்துக்கு சென்று அங்கே உள்ள அதிகாரிகளோடு எங்களது இந்த முறைப்பாடு தொடர்பாக கலந்துரையாடி இருக்கிறோம். வெகு விரைவில் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு இதற்கான ஒரு விசாரணை கூட்டத்தை கலந்தாய்வு கூட்டத்தை நடாத்தவிருக்கிறது. அதற்கு உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் அதிகாரிகளும் முறைப்பாட்டை முன்வைத்த நாங்களும் அதே போல எங்களை போன்ற வேறு அமைப்புகள் வைத்திருக்கிறார்கள் அவர்களையும் அழைத்து மாவட்ட செயலாளர்களையும் அந்த குறிப்பிட்ட ரத்னபுரி மாவட்ட செயலாளர் அதே போல காலி மாவட்ட செயலாளர் நூர்லியா மாவட்ட செயலாளர் அந்த மாவட்ட செயலாளர்களையும் அழைத்து அங்கே ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை நடத்துவதற்கு தயாராகி வருகிறார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நாங்கள் அதை நுவர்லியா மாவட்டத்தின் பிரச்சனைகளை நுவர்லியா மாவட்டத்துக்கு வெளியே சென்று அந்த அதற்கான நாங்கள் சொல்வோம் ஒருமைப்பாட்டை எல்லா மக்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது மாத்திரமல்லாமல் நுவர்லியா மாவட்டத்தில் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டிய அத்தகைய பிரதேச செயலகங்கள் வேறு மாவட்டத்தில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்பதற்கு ஆதாரமாக அந்த களத்திற்கு அந்த காரியாலயத்திற்கே சென்று படங்கள் எல்லாம் சேகரித்து வந்திருக்கோம். அது ஒரு உபகாரியாலயமாக அல்ல, பிரதான காரியாலயமாக கல்தொட்டையிலே கல்தொட்டை என்கிற ஊருக்கே நான் அன்றுதான் போயிருக்கிறேன். நான் இதற்காகவே போனேன். நானே வண்டி ஓட்டி கொண்டு நானே போய் அதை பார்த்து நான் என்னோட இளைஞர்கள் வந்தார்கள், எங்களது அமைப்பின் உறுப்பினர்கள் வந்தார்கள். அதே போல காலி மாவட்டத்தில் வந்துரம்ப மாதம்பகம போன்ற பகுதிகளுக்கெல்லாம் நாங்கள் சென்றோம். அங்கே பகுதிகளுக்கெல்லாம் சென்று நாங்கள் அந்த அங்கே கூடிய அதிகாரிகளை சந்தித்து கதைத்தோம். நூறு காலி மாவட்ட செயலாளரை சந்தித்து கதைத்திருக்கிறோம். அவர்கள்லாம் சொல்கிறார்கள் அங்கே பிரதேச செயலகங்கள் தான் இருக்கின்றன. எனவே நுவர்லியா மாவட்டத்தில் அது கிடைக்காமல் இருப்பதற்கு அரசு திட்டமிட்டு இந்த அதிகாரங்களை வழங்காமல் இருக்கிற செயற்பாடு ஒரு பக்கம் இருப்பதற்கு அப்பால் இவற்றையெல்லாம் தட்டி கேட்பதற்கு திராணியற்ற அரசியல் செயற்பாட்டாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் என்பதும் துயரமான செய்தி. இந்த நிலைமை எதிர்வரும் காலத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் மலையக அரசியல் அரங்கத்தை இந்த அறிவார்ந்த அரசியல் உரையாடலோடு இணைந்ததாக மக்களிடத்திலே சென்று களப்பணியாற்றுகின்ற ஒரு இயக்கமாகவும் நாங்கள் வளர்த்திருக்கிறோம். அந்த வகையில் எதிர்வரும் மலையக சமுதாயம் அடுத்த 5 வருட காலத்தில் ஒரு அரசியலை முன்வைக்க வேண்டுமாக இருந்தால் அவர்கள் எந்தெந்த விடயங்கள் எல்லாம் கையில் எடுத்து செயற்பட வேண்டும், எவ்வாறெல்லாம் செயற்பட வேண்டும், எவ்வாறு ஏனைய சமூகங்களோடு அதனை கலந்து பேசி செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் நாங்கள் இப்போது முன்னுதாரணமாக செய்து கொண்டு போகிறோம். இந்த நிலைமை தொடருமாக இருந்தால் இதே மாதிரியான செயற்பாடுகளை நாங்கள் முன்கொண்டு செல்வோமாக இருந்தால் நான் நினைக்கிறேன் எதிர்வரும் 5 ஆண்டு காலப்பகுதியிலே மலையகத்திலே நல்ல ஒரு அரசியல் தளத்தை உருவாக்க முடியும். ஆம், நிச்சயமாக அந்த பிரதேச செயலங்கள் அதிகரிப்பு விடயம் தொடர்பாக அந்த பாரபட்சம் விடயம் சம்பந்தமாக கதைத்திருந்தோம். அந்த விடயத்தில் அந்த மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு கூட சென்றிருந்தீர்கள். இனிவரும் எதிர்வரும் காலத்தில் அந்த செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கும்? 2 விஷயம் இருக்குது. ஒன்று, மாவட்ட செயலாளரின் ஊடாக அரசாங்கத்துக்கு அறிவித்து ஜனாதிபதி பிரதமரின் ஊடாக இந்த பிரச்சனையை தீர்த்து தருமாறு ஒரு ஜனநாயகபூர்வமாக நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதனை செய்து தர வேண்டிய பொறுப்பு மாவட்ட செயலாளருக்கு உண்டு. ஏனென்றால் ஒரு அந்த விடயம் சார்ந்து அமைச்சின் செயலாளர் அந்த வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டதன் பின்னர் அதற்குரிய அதிகாரமுடைய அதிகாரியாக மாவட்ட செயலாளர் வந்து விடுகிறார். அந்த பிரதேச செயலகத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு அவருடையது. ஆனால் இப்போது உப செயலகத்தை உருவாக்கி இருக்கக்கூடியவர் அண்மையில்தான் அந்த இடத்திற்கு வந்தவர், அதற்கு முன்பு வேறொருவர் இருந்தார். எனவே அவரது இடமாற்றத்தோடு தொடர்போடு அங்கே என்ன நடந்தது என தெரியவில்லை. இருந்தாலும் அவருடன் நாங்கள் ஜனநாயகபூர்வமாக வேண்டுகோள் விடுத்தோம், இதனை நீங்கள் எங்களுக்கு உரிய வகையில் பெற்று தாருங்கள் என. அதற்கு உரிய பதிலோ கடிதமோ எங்களுக்கு வராதன் காரணமாகத்தான் அவர் ஒரு தர்மசங்கடமான நிலையில் இருந்தார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அவருக்கும் அந்த விஷயத்துக்கும் இந்த தொடர்பும் இல்லை. மேலே இருந்தே வந்த அதிகாரத்தை அவர் அவ்வாறு நடைமுறைத்திருக்கிறார். ஏற்கனவே சொன்னேனே, சுற்று நிருபத்தை பார்க்க வேண்டாம், நான் சொல்வதை செய் என்பதுவோ யாரோ சொல்லியிருக்கிறார்கள் ஊதிய அதிகாரி, அவர் அதன்படி செய்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். அது ஒரு பக்கம் போகத்தான். இது ஒரு மனித உரிமை மீறப்பட்ட விஷயம். ஏனே ஒரே வர்த்தமானி 2-3 மாவட்டங்களிடையே ஏனைய மாவட்டம் காலி ரத்னபுரி மாவட்டங்களுக்கு ஒரு விதமாகவும் நூர்லியாவுக்கு ஒரு விதமாகவும் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை ஆதாரபூர்வமாக நாங்கள் வர்த்தமானி இந்த தூர பிரமாணங்கள் எல்லாம் கூட நான் காலி மாவட்டத்துக்கு பயணம் செய்த விஷயத்தை சொல்ல வேண்டும். பத்தேகம என்கின்ற ஒரு பிரதேச செயலகம் பிரித்துத்தான் வந்துரம்ப என்கின்ற புதிய பிரதேச செயலகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. 2க்கும் இடையிலான தூரம் 12 கிலோமீட்டர். பயணம் செய்வதற்கான பாதை காப்பட் பாதை, தரைமட்டமான பாதை. நான் வாகனத்தில் ஓடி செல்கின்ற வெறும் 10 நிமிடத்தில் அந்த இடத்துக்கு சென்று விட்டோம். இங்கிருந்து அங்கு
ஆனால் நுவர்லியா மாவட்டத்தில் கினிகத்தனை நகரத்தில் இருக்கக்கூடிய அம்பகமோ பிரதேச இலகத்தை அடுத்தது இருப்பது நுவரலியா. கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் நாங்கள் அதற்கூடாக பயணிக்க வேண்டும். அந்த எல்லைப்பகுதியை பார்த்தால் பொகவந்தலாவையில் இருக்கக்கூடிய ஒருவர் இந்த அம்பகமோ பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரதேச இலகத்தின் சேவையை பெறுவதற்கு 45 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டியிருக்கிறது. அம்பாறையிலே நாங்கள் சென்று இந்த விஷயத்தை ஒரு பிரச்சாரமாக முன்னெடுத்து அங்கே இருக்கக்கூடிய செயற்பாட்டாளர்களோடு சமூக செயற்பாட்டாளரோடு பேசிய போது அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஐயோ, 5 நிமிடத்தில் 5 பிரதேச இலங்கைகள் இங்கே இருக்கின்றனவே. அவர் அம்பாறை ஆலையடிவேம்பு அந்த விஷயத்தை எல்லாம் சொல்லிக் கொண்டு போகிறார். அக்கறை பற்றி ஒவ்வொன்றையும் அடுக்கடுக்காக சொல்கிறார்கள். ஒரு 5 நிமிடத்துக்கு பயண இடைவெளியில் நாங்கள் 5 சந்தித்து எங்களுக்கு இது அதிகம் என்கிறார். இது அதிகம். அப்போது அதா உள்ள அமைச்சராக இருந்ததன் காரணமாக அவரெல்லாம் செய்திருக்கிறார். இதெல்லாம் முறையற்ற செயற்பாடுகள், அதன் விளைவுகள். ஆனால் அங்குள்ள மக்களை சொல்கிறார்கள் அவர்களுக்கு அது அதிகம் என. ஆனால் அப்படி ஒரு சமதரையான பிரதேசங்கள் எல்லாம் அப்படி இருக்கும்போது மலைப்பான அங்கான நுவர்லியா மாவட்டத்தில் இவ்வாறு செயற்பட்டிருக்க சம்பந்தமான பல்வேறு நியாயங்களை அதற்குள் சொல்லி நாங்கள் மனித உரிமை பக்கத்தில் இருக்கிறோம். இன்னொரு பக்கம் நாங்கள் அமைச்சரையும் அமைச்சின் செயலரை சந்திப்பதற்கான திட்டமிடலை செய்திருந்தோம். துரதிர்ஷ்டவசமாக அமைச்சரவை கலைக்கப்பட்டு அமைச்சரவை மாற்றங்கள் செய்யப்பட்டு கடந்த வாரம் முழுவதும் அது இல்லாமல் இருந்தது. நேற்று இதற்குரிய அமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அமைச்சர் தினேஷ் குணவர்தன் அவர்கள் தான் இப்போது அதற்கான உள்நாட்டு அலுவலர்கள், மாகாண சபைகள் இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் அமைச்சராக இருக்கிறார். அவரை தெரிவு செய்யப்பட்ட உடனேயே கர்டசி என சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே நான் அவருக்கு வாழ்த்தையும் தெரிவித்து உங்களோடு நான் உரையாட வேண்டியிருக்கிறது. நான் இந்த விஷயமாக ஏற்கனவே உள்ள அமைச்சருக்கு கடிதங்களை அனுப்பியிருக்கிறோம். நான் உங்களோடு பேச வேண்டியிருக்கிறது. இந்த பாராளுமன்ற காலம், இந்த நாளெல்லாம் பாராளுமன்ற நாட்கள், அவர் சபை முதல்வரும் கூட, அதில் நீங்கள் வேலையாக இருப்பீர்கள், விஷயமாக இருப்பீர்கள். நான் அடுத்த வாரம் சந்திக்கிறேன் என்ற ஒரு தகவலை அவருக்கு வைத்திருக்கிறேன். நினைக்கிறேன் அடுத்த வாரம் நாட்டு நிலைமை எவ்வாறு இருக்கிறது என தெரியாது, சொல்ல முடியாது எங்களுக்கு. ஒரு பக்கம் மனித உரிமை ஆணைக்குழுவின் ஊடாக இந்த உரிமை விஷயத்தை வென்றெடுப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுக்கின்ற நேரம், ஆளும் அரசாங்கம் எதுவாக இருந்த போதும் கூட ஆளும் அரசாங்கத்துடன் பேசி பெற வேண்டிய தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் அமைச்சரையும் அமைச்சின் செயலாளரையும் கூட சந்திப்பதற்கு இருக்கிறோம். ஆமாம், இந்த விடயத்தில் அரசாங்கத்தின் போக்கு எவ்வாறு இருக்கின்றது என்று உங்களது பார்வை எவ்வாறு? இல்லை, அரசாங்கத்தின் போக்குத்தான் இதில் தவறானது என்பது திட்டத்தெளிவு. அதில் மறைத்து பேசுவதற்கு எதுவுமே இல்லை. ஏனென்றால் ஏன் 75 வருட காலமாக இந்த மக்களுக்கு பிரதேச இலங்கையின் உரிமை வழங்கப்படாமல் இருந்தது என்பதே ஒரு விஷயம்தானே. எனவே இங்கே அரசாங்கம் என்பதை விட அரசு, திரும்பவும் அதை சொன்னால் இலங்கை ஆண்ட எந்த கட்சியும் எந்த அரசாங்கமும் இந்த விஷயத்தை இவர்களுக்கு அதனை பெற்றுக் கொடுப்பதில் தயக்கங்களை காட்டி வந்திருக்கிறது. அது 1948 1980 வரைக்குமான 85 வைத்துக்கொள்ளும் 85 வரைக்குமான 40-45 வருட கால பகுதியில் இந்த மக்களை உள்நாட்டு நிர்வாக முறைமையான பிரதேச இலங்கையில் சேர்த்து கொள்ளப்படாமைக்கு அரசு தரப்பில் போதுமான நியாயம் இருக்கலாம். அது எங்களுக்கு பொறுத்த வரைக்கும், மக்களை பொறுத்த வரைக்கும் அநீதி. அரசு தரப்பில் போதுமான நியாயம் இருக்கலாம். காரணம் என்னவென்றால் இவர்களை குடியுரிமை பறித்து இந்தியாவுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்கின்ற மனநிலையில் தான் இந்த மக்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள், வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த நாட்டை விட்டு போக வேண்டிய மக்களுக்கு உள்நாட்டு நிர்வாக சேவை பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவைப்பாடு அந்த அரசுகளுக்கு இல்லை. ஆனால் 1985 பிற்பாடு சிறுக இலங்கை குடியுரிமை இவர்களுக்கு வழங்கப்படுகின்ற போது வெறுமனே அந்த குடியுரிமை என்கின்ற பெயரில் வாக்குரிமை வழங்கப்பட்டதை தவிர இந்த குடியுரிமையின் அடிப்படை அம்சமான இலங்கை பிரஜைக்குரிய சேவையை இவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு பிரதேச செயலகங்களை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டுக்கு யாரும் வரவில்லை. இந்த வராத ஒரு கட்டம் பல கட்டங்களிலே பேசப்பட்டது. என்னை பொறுத்த வரைக்கும் 2010-11 காலப்பகுதியில் எல்லாம் சமூக மட்டத்தில் உரையாடல், கையெழுத்து இயக்கம் இதெல்லாம் நடைபெற்றது. அதற்கப்பால் நாங்கள் நுவர்லியா மாவட்ட செயலகத்திலும் கூட அதை பற்றியெல்லாம் கலந்துரையாடி இருக்கிறோம். அவ்வாறு மாவட்ட மட்டத்திலே கலந்துரையாடி இது வெற்றியளிக்கவில்லை என்கின்ற நிலைமை வந்த பிறகுதான் பாராளுமன்ற உறுப்பினராகி பாராளுமன்றத்தில் அதனை பிரேரணையாக முன்வைத்து அது அமைச்சரவையில் அங்கீகரிக்கப்பட்டு வர்த்தமானி அறிவித்தல் வந்த பிறகும் கூட அதனை வழங்க மறுத்தால், அல்லது ஏனைய மாவட்டங்களுக்கு அதே வர்த்தமானியை உரிய வகையில் நடைமுறைப்படுத்தி நுவர்லியா மாவட்டத்திற்கு அதனை வழங்க மறுத்தால் இந்த மக்களை இந்த அரசாங்கங்கள் 2ம் பட்சமாக நடத்துகின்றன என்பதற்கு எந்த விதமான மறுப்பும் இல்லை. அதுதான் உண்மை. ஆனால் அதனை ஒரு முறையான வகையிலே அடைவதற்கான வழிமுறைகளை நாங்கள் கண்டுபிடித்து அதை பாராளுமன்றத்தில் பிரேரணையாக கொண்டு சென்ற பின்னர், அதற்கு பின்னரும் கூட அது கொண்டு சென்றதோடு விட்டுவிடவில்லை, அந்த வர்த்தமானி அறிவித்தலை கொண்டு வருவதற்கு தனிப்பட்ட முறையில் நான் எத்தனை நச்சரிப்புகளை வஜிர அபிவர்தன் அவர்கள் செய்திருப்பேன் என்பது வஜிர அபிவர்தன் அவர்கள் கேட்டால் தெரியும். அவ்வளவு நச்சரிப்பை செய்தான் அந்த வேலை செய்து கொண்டோம். செய்த பின்னரும் கூட அந்த கிடைத்தவற்றை உரிய வகையில் பெற்றுக்கொள்ளாது. ஜீவன் தொண்டமான் ராஜாங்க அமைச்சராக இருந்த போது வேற ஒன்றுமே செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
வர்த்தமானியில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த காரியாலயத்தை தயார்படுத்துங்கள், நான் திறக்கிறேன் ஒரு வசனத்தை இறுகப்படுத்தி நின்றிருந்தாலே அது திறக்கப்பட்டிருக்கும். ஆனால் இவர்களுக்கு அது தேவை, அதுவல்ல, அந்த ரிவனை இவர்கள் வெட்டிவிட வேண்டும், அது எதுவாக இருந்தாலும் சரி என்கின்ற மனநிலையோடு சென்றதுதான் காரணம். எனவே அரசாங்கம் இப்படித்தான் நடக்கிறது என்பது 75 வருட காலமாக தெரியும். அதனை நாங்கள் எவ்வாறு எதிர்கொண்டு வெற்றி கொள்ளப் போகிறோம் என்கிற திட்டத்தை வகுத்து வருகிற போதும் கூட இத்தகைய புல்லுருவிகளாக அரசியலுக்குள் வந்தவர்கள், அதன் ஆணி வேறு என்ன என்பது தெரியாது, அந்த பிரச்சனை என்ன என்பது புரியாமல் தங்களது அந்த ஒரு நேர ரிபன் வெட்டுதல் வேலைக்காகவும் செய்திக்காகவும் செய்கின்ற இத்தகைய அவலமான அரசியல் தான் இந்த மக்களை தொடர்ச்சியாக ஒரு வைத்திருக்கிறது. எனவே இந்த பிரச்சனைகள் எல்லாம் இவ்வாறு எழும்பியிருப்பது எல்லாமே ஒரு வகையில் இளைஞர் சமூகத்தை அடுத்து வருகின்ற தலைமுறையை தெளிவுபடுத்துவதற்கானதாக நினைக்கிறேன். அந்த வகையில் எங்களால் முடிந்த அளவுக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய வளங்களை வைத்துக்கொண்டு இதனை மக்கள் மேம்படுத்துவது நூடாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண பார்க்கிறோம். மலேக அரசியல் அரங்கத்தின் பிரதான செயற்பாட்டாளரும் முன்னாள் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான மயில்வாகனம் திலகராஜ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். தொடர்ந்து பேசலாம். தற்போதைய இந்த அரசியல் பொருளாதார நெருக்கடி அதிகம் பேசப்படும் விடயமாக இருக்கின்றது. அது தொடர்பாக விரிவாக கலந்துரையாடியிருந்தோம். எதிர்காலத்தில் மீண்டும் நீங்கள் பாராளுமன்றத்திற்கு போட்டியிட திட்டம் உங்களுக்கு இருக்கின்றதா? என்னை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக நேரடியாக சொல்வதென்றால், என்னுடைய பாராளுமன்ற அரசியல் செயற்பாட்டு காலம் என்பது இப்போது நடந்திருப்பதோடு நிறைவு பெற வேண்டும் என்பதை தனிப்பட்டவனாக விரும்புகிறேன். அப்படி ஒரு வரலாறும் தேவை என நினைக்கிறேன். என்றால் ஒரு மாவட்டத்திற்குள் மிகுந்த சிரமப்பட்டு ஒரு தோட்ட தொழிலாளியின் பிள்ளையாக இருந்து கல்வி கற்று பல்கலைக்கழகம் வரை சென்று பல தளங்களில் செயற்பட்டு பாராளுமன்றத்திற்கு வருகின்ற ஒருவரை எவ்வாறெல்லாம் இவர்கள் புறந்தள்ளுவார்கள், சொந்த கட்சியை எவ்வாறு புறந்தள்ளும், அவர் அந்த கட்சியின் தலைமையை எவ்வாறு புறந்தள்ளும், கூட்டணி எவ்வாறு புறந்தள்ளும் என்பது போன்ற பழிப்பினைகளும் இளைஞர் யுவதிகளுக்கு தேவை. ஏன்னால் எல்லாமே வெற்றிகரமாக பட்டுப்பாதையாக அமைந்து விடாது. இப்படியாக மாவட்டத்தில் முதலாம் இடத்தையும் தேசிய ரீதியாக 29வது இடத்தையும் பாராளுமன்றத்திற்கு தெரிவாகி முதல் தடவையிலேயே பெற்றுக்கொண்ட ஒருவரையும் கூட அந்த கட்சியோ கூட்டணியோ இலகுவாக தூக்கி வீசக்கூடும் என்கின்ற படிப்பினையும் கூட எதிர்கால சமுதாயத்துக்கு தேவையான ஒன்று தான். எனவே அவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அது முதலாவது தெரிவு. ரெண்டாவது தெரிவு, நான் ஏற்கனவே சொல்லிக் கொண்டு வந்தது போல என்னுடைய அனுபவங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்வதாக இருந்தால், அது அரசியல் களமான இந்த உரையாடல் வழியாக இருக்கட்டும், களப்பணியான இப்பொழுது செயற்பாடுகளாக இருக்கட்டும், இது ரெண்டுமே என்னுடைய வழிகாட்டல் அவர்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது என்பதை நானும் உணர்கிறேன், அவர்களும் உணர்கிறார்கள். அதனை நாங்கள் உரையாடும் போதும் செயற்படும் போதும் தெரிகிறது. ஒரு குறிப்பாக இந்த உரையாடல் பேசுவது என்பதற்கு அப்பால் சக சமூகங்களோடு சென்று உரையாடுகின்ற அந்த அந்த பணி எவ்வாறு நான் இதனை செய்கிறேன், எவ்வாறு அந்த சக சமூகங்களோட தொடர்புகளை நான் இப்போதும் யாழ்ப்பாணத்தில் ட்ரெயினில் சென்று இறங்கி விட்டு வந்த பிறகு அவர்களோடு ஒரு குறிப்பிட்ட குழுவினரை சந்தித்து பேசிவிட்டு வந்த பிறகு நாங்கள் யாழ்ப்பாணத்தை விட்டு வந்த பிறகு எங்களுக்காக யாழ்ப்பாணத்தில் கையொப்பம் எடுத்து சேகரித்த பெரியவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக அரசியல் ஆய்வாளர் சட்டத்தரணி சி ஆ யோதிலிங்கம் அவர்கள் எல்லாம் சுயாதீனமாக அதனை செய்து எங்களுக்கு தந்தார். கிழக்கிலே முஸ்லிம் நண்பர்கள் அதனை செய்தார்கள், தெற்கிலே சிங்கள நண்பர்கள் அதனை செய்து தந்தார்கள், பரவலாக தொழிற்சங்க தோழர்கள் அதனை செய்து தந்தார்கள். அவர்களோடு நான் எவ்வாறு உறவுகளை பேணி வைத்திருக்கிறேன் என்கின்ற அனுபவத்தை நான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது. இது செயற்பாட்டு பக்கம். அடுத்தது, ஒரே நாளில் 18 மணித்தியாலங்கள் நான் வாகனம் ஓட்டியிருக்கிறேன். இந்த விஷயத்துக்காக என்னோடு கூட வந்த இளைஞர்களுக்கு வாகனம் ஓட தெரியாது. அப்போ நான் வாகனம் ஓடிக்கொள்ளவும் வேண்டும், இந்த வேலையை செய்விக்கவும் வேண்டும். அதற்குள் 3-4 மாவட்டங்களை கடந்து செல்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு ஊடக சந்திப்பை நான் செய்கிறேன். அது முடிய இரவு காலையில் 6 மணிக்கு 5:30 மணிக்கு தொடங்கிய பயணம் அன்று இரவு 1:30 மணிக்கு அப்படித்தான் நிறைவு பெறுகிறது. அருகிலே வந்து என்னுடைய செயலாளர் சொல்கிறார், நான் ஒரு புதுமையான மனிதனோடு இன்று நாள் முழுக்க பயணித்திருக்கிறேன். வாகனத்தையும் ஓட்டிக்கொண்டு, இந்த கூட்டங்களையும் நடத்தி கொண்டு, இந்த சந்திப்புகளையும் செய்து கொண்டு, ஊடக சந்திப்பையும் செய்து கொண்டு இவ்வாறு செயற்படுவது என்பது எனக்கு இதற்கு முதல் ஒரு அனுபவமே கிடையாது. அப்படியான ஒரு அனுபவசாலியோடு இந்த அனுபவங்களை பார்க்கும்போது தேர்தல் ஒன்று வந்தால் அதிலும் களம் இறங்கி அதில் எவ்வாறு பிரச்சார பணிகளை முன்னெடுப்பது, எவ்வாறு நாங்கள் செயற்படுவது என்பது போன்ற விஷயங்களையும் இவர்களுக்கு செய்து கொடுக்கும் தேவைப்பாடு இருப்பதாக நான் உணர்கிறேன்.
அது அந்த சூழல் தீர்மானிக்கும். அதை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன, இப்போது பாராளுமன்ற உறுப்பினராக இல்லை என்றவுடன் நான் எங்கே விடுபட்டு அங்கே வந்தோனோ அந்த கல்வி சார்ந்த செயற்பாடுகளை நான் செயற்பட்டு கொண்டு போகிறேன். இப்பொழுது எனக்கு முதுமணி கற்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன், அது சார்ந்த தொழில்களையும் ஈடுபட்டு கொண்டு எனக்கு அப்படியான தனிப்பட்ட வாழ்க்கை ஒன்றும் இருக்கிறேன். நான் அந்த இளைஞர் யோதிகளுக்கெல்லாம் சொல்வது தான், என்னையவே திரும்ப வர வேண்டும் என எதிர்பார்க்காதீர்கள், நான் இருந்த இடத்துக்கு நீங்கள் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு, அதனை நிறைவேற்றுங்கள். அதனை நிறைவேற்றுவதற்கு என்னுடைய உதவியோ பங்களிப்போ தேவையெனில் நிச்சயமாக மீண்டும் அரசியல் களம் காண்பது எனக்கு ஆச்சரியம் இல்லை. ஆனால் பாராளுமன்ற என்ற கனவெல்லாம் என்னிடத்தில் இல்லை என்றால் அந்த பாராளுமன்றம் எப்படியானது, அந்த ஆசனம் எப்படியானது, அதற்கு எவ்வாறு செயற்பட முடியும் என்பதெல்லாம் எனக்கு தெரியும், அதனை இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். எனவே அந்த கனவோடு, அந்த கனவு இருந்தது, அது 2015 நிறைவு பெறுகிறேன், அது அங்கே சென்றாது. 2020 நான் அதே கனவில் எடுக்க வேண்டிய அவசியம் என்றில்லை, அதற்கு அப்பால் எனக்கு இருக்க வேண்டிய கனவுகள், தனிப்பட்ட கனவுகள் வேறாக இருக்கின்றன. அதனை அடைவது தான் என்னுடைய முதலாவது. ரெண்டாவது, நான் ஏற்கனவே உரையாடி கொண்டு வந்த இந்த விஷயத்தோடு இளைஞர் யோதிகளுக்கு இந்த அனுபவம் பகிரப்பட வேண்டுமெனில் அதனை வழங்குவதற்கும் நான் தயங்க மாட்டேன். நிச்சயமாக தேர்தல் விடயங்கள் தொடர்பாக நாம் கலந்துரையாடியிருந்தோம். கடந்த தேர்தலில் உங்களுக்கு தேசிய பட்டியல் ஆசனம் கிடைக்கும் சாத்தியம் இருந்தது, அந்த நிலைப்பாடு தொடர்பில் சாத்தியம் இருந்ததாக ஊடகங்களும் ஏனையவர்களும் நம்பினார்கள். அதில் எந்த விதமான சாத்தியம் இல்லை என்பதை நான் தெளிவாக உணர்ந்ததன் காரணமாகத்தான் நான் அடுத்த முறை பாராளுமன்ற தெரிவதாக இருந்தால் அந்த கூட்டணியிலிருந்தோ அந்த கட்சியிலிருந்தோ போட்டியிட்டு வருவதென்றால் வருவது, தேசிய பட்டியல் தெரிவென்றால் நான் அதை விட்டு ஒதுங்குவது என்ற நிர்மாண நிலையில் நான் அந்த முடிவு எடுத்தேன். என்னென்றால் எனக்கு அதற்கு போதுமான அனுபவம் இருந்தது, இந்த கட்சிகள் போட்டியிடுகின்ற போது தேசிய பட்டியல் கிடைக்குமா இல்லையா. நான் எதிர்பார்த்தது போலவே நான் அந்த தீர்மானம் எடுத்த கூட்டத்திலேயே தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அந்த மேசையிலேயே சொல்லியிருந்தேன், நான் தேசிய பட்டியல் எனக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் எல்லாம் சேர்ந்து அதனை நீங்கள் இப்படித்தான் தரும், எனக்கு பணம் இல்லை என்கிற ஒரு காரணத்திற்காக நீங்கள் அப்படியான முடிவு எடுப்பீங்களா, அதை ஏற்றுக்கொள்வேன். ஆனால் நுவரலியா மாவட்டத்தில் நான் பிரச்சாரத்துக்கு வரமாட்டேன், ஏனென்றால் எனக்கு தேசிய பட்டியல் கிடைக்கும், நான் உங்களுக்கு வந்து சேவை செய்வேன், இவர்களுக்கு வாக்களியுங்கள் என அங்கே போட்டியிடுபவர்களுக்கு வாக்குக்கு சேகரித்து கொடுக்கின்ற பொய்யான பணியை நான் நிறைவேற்றுவதற்கு தயாராக இல்லை என்பதை நான் கூட்டத்திலே சொல்லியிருக்கிறேன். அது அங்கே இருந்த கூட்ட குறிப்புகளில் இப்போதும் அவர்கள் எடுத்து பார்க்கலாம். தேதியும் எனக்கு ஞாபகம், கடந்த வருடம் மார்ச் 15 நடைபெற்ற கூட்டத்திலே அது செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அது அதுக்கப்பால் வேட்புமனு சமர்ப்பிக்கப்பட்ட அந்த நாளிலேயே உங்களை போன்ற ஒரு ஊடக நண்பர், அவர் என்னுடைய நண்பரும் கூட, நானும் அவர் ஒன்றாக ஊடகத்துறையிலே கற்றவர்கள், அவர் வீட்டுக்கே வந்து ஒரு நேர்காணலை செய்தார். அந்த நேர்காணலில் நான் சொல்லியிருந்தேன், இல்லை எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை, அப்படி என்றால் சைன் பண்ண, நான் இல்லை, நான் கையொப்பமிடவும் நான் தயாராக இருக்கவில்லை, கட்சியின் தலைவர் எனது வீட்டுக்கே வந்து என்னை அழைத்து கொண்டு சென்று தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்கியதன் காரணமாக, வீட்டுச் சூழலை தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்கியதன் காரணமாக சென்று நான் கையொப்பமிட்டேனே தவிர அது கடைசி நிமிட கையொப்பம், நான் கையொப்பமிடவே இல்லை, எனக்கு அது கிடைக்காது என்பது தெரியும். எனவே அந்த தேசிய பட்டியலில் தங்கியிருப்பது, எப்படியாவது பாராளுமன்றம் வர வேண்டும் என்பதற்காக குத்துக்கரணம் அடிப்பது, இந்த கட்சியிலிருந்து அந்த கட்சிக்கு மாறுவது, அங்கிருந்து இவர்களை ஏசுவது, இது போன்ற அரசியல் கலாச்சாரங்களிலிருந்து நான் மாறுபட்டிருக்கிறேன். அதில் எனக்கு தெளிவும் நிம்மதியும் பொறுப்பும் இருக்கிறது, அந்த கட்சும் இருக்கிறது. நான் இப்படி செய்ய வேண்டுமா, இந்த மலையக அரசியல் அரங்கம் போன்ற ஒரு அரங்கத்தை உருவாக்கி அடுத்த தலைமுறைக்கோ சமூகத்துக்கோ அரசியலை பகிர்ந்து கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எனவே இந்த பதவி ஆசை, அந்த நாட்காலியில் சென்று அமர்ந்து கொள்வது, அதனூடாக வேறு விஷயங்களை அனுபவிக்க எண்ணுவது, அது போன்ற விடயங்களிலிருந்து மாறுபட்ட ஒருவனாக இருக்கிறேன். எனது லட்சியமாக இருந்த ஒரு விஷயம் ஒன்று இருந்தது, தேசிய அரசியலில் உள்ள சிக்கல் போலவே மலையக அரசியல் ஒரு குடும்பத்துக்குள் தங்கியிருந்து அந்த குடும்பத்தை போற்றுகின்ற, மக்களுக்கு ஏதும் செய்யாத, மக்களின் உண்மையான பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் முன்வைக்காத ஒரு அரசியல் இயக்கமாக போய்கொண்டிருக்கிறது. எனவே அந்த அமைப்புகளிலிருந்து பிரிந்து வந்தவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு கூட்டணியை உருவாக்கி அந்த கூட்டணியின் ஊடாக செயற்பட்டு அரசியல் செயற்பாட்டாளராக இருந்து ஒரு தடவை ஏனும் பாராளுமன்றத்திற்கு சென்று இப்படியெல்லாம் மலையகத்திலிருந்து அரசியல் செய்யலாம் என செய்து காட்ட வேண்டும் என ஒரு தேவைப்பாடு இருந்தது, அதனை செய்து முடித்திருக்கிறேன். கூட்டணி உருவாக்கத்தில் எனது பங்களிப்பை நானாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் அவர்கள் பல பேட்டிகள் எடுத்து பார்த்தால் தெரியும் நான் எந்தளவு தூரம் அதுக்கு பங்களிப்பு செய்திருக்கிறேன். தமிழ் பூ கூட்டணியின் வரலாறை, தமிழ்ப்பு கூட்டணி எவ்வாறு உருவானது என்கின்ற வரலாறை இன்றைய திகதியிலும் கூட திலகராஜை தவிர அங்கு யாரும் இல்லை எழுதுவதற்கு. நான் திகதி வாரியாக, செயற்பாட்டு வாரியாக எந்தெந்த தேர்தல்களில் எந்தெந்த கூட்டணிகளை அமைத்து நாங்கள் இந்த கூட்டணியை உருவாக்கினோம் என்பதை அடுத்த ஐந்து நிமிடத்தில் நீங்கள் சொல்ல சொன்னால் சொல்லுகின்ற அளவுக்கு எனக்கு செயற்பாட்டு ரீதியாக அதில் அனுபவம் இருக்கிறது. எனவே அந்தந்த நேரங்களில் வந்து தமிழ்ப்பு கூட்டணியின் உருவாக்கிய அதே நாளில் இன்னொரு தொழிற்சங்கத்தை உருவாக்கியவர் இன்னைக்கு தமிழ்ப்பு கூட்டணியின் எம்பி. இப்படி முரணாக நான் செயற்பட்டவன் இல்லை, அல்லது அந்த தமிழ்ப்பு கூட்டணி எனக்கு வாய்ப்பு மறுக்கிறது என்கின்ற உடன் ஐக்கிய தேசிய கட்சி என்னை அழைத்தார்கள்.
வேறு கட்சியிலும் கூட என்னை அழைத்தார். நான் உடனடியாக போட்டிக்கு செல்லவில்லை. ஏனென்றால் நான் வாக்குறுதி அளித்தேன், இந்த தேர்தல் முடியும் வரை இந்த கூட்டணியோடு நான் இருப்பேன், எனது முடிவை நான் தேர்தல் முடிவுக்கு பின்னர் எடுப்பேன் என தேர்தல் முடிந்த பின்னர் எடுத்தேன். கட்சி செயலாளர் பதவியை கொடுத்தேன் அவர்களுக்கு, பிரதேச செயலாளர் பதவியை கொடுத்தேன், பாராளுமன்ற உறுப்பினர் பதவியும் கொடுத்து விட்டு நான் அவர்களிடம் சென்று எந்த விதமான உரையாடலையும் இதுவரைக்கும் நான் செய்தவன் இல்லை, செய்ய எதிர்பார்க்கவும் இல்லை. என்னுடைய அரசியல் செயற்பாடுகள் வெற்றி தோல்விக்கு அப்பால் ஒரு இலக்கு நோக்கிய பயணமாக இருக்கும், அதை நான் தொடர்ந்து கொண்டிருப்பேன். ஆம், மலையக அரசியலை பொறுத்தளவில் வாக்குகள் சிதறடிக்கப்படும் ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அது பெரிய கட்சியாக இருந்தாலும் சரி, சிறிய கட்சியாக இருந்தாலும் சரி, சுயேட்சையாக இருந்தாலும் சரி, வாக்குகள் சிதறடிக்கப்படும் நிலைமை ஒன்று காணப்படுகின்றது. இது தொடர்பாக உங்களது நிலைப்பாடு? இது மலையகத்தில் மாத்திரம் இல்லை, எல்லா பகுதியிலும். அதான் சொன்னேன், இந்த முதல் ஒரு விஷயம் சொன்னேன், இந்த அரசியல் என்பது கொள்கை, தேர்தல் என்பது தந்திரோபாயம். இந்த ரெண்டு விஷயம் முக்கியம். தேர்தல் முறைமைக்கேற்றாற்போடு அதில் மாற்றங்கள் ஏற்படுவதுண்டு. நீங்கள் உதாரணமாக மலையகத்தில் மாத்திரம் இல்லை என சொல்வதற்கு நான் இரண்டு வேறு கட்சிகளை உதாரணத்துக்கு எடுக்கிறேன், அப்பொழுது இலகுவாக புரியும். ஒன்று மக்கள் விடுதலை முன்னணி. மக்கள் விடுதலை முன்னணி பொதுஜன ஐக்கிய முன்னணியோடு சேர்ந்து சந்திரிகா ஆட்சி காலத்தில் தேர்தல் சந்தித்த போது 30 உறுப்பினர்கள் இருந்தார்கள் பாராளுமன்றத்தில். அதுவே அவர்கள் தனித்து போடுகின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த தேர்தலில் 3 குறைந்திருக்கிறார்கள். எனவே அது ஸ்ட்ராட்டஜி, அந்த நேரத்தில் இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய தேர்தல் முறைமையோடு சம்பந்தப்பட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு காலத்தில் 22 உறுப்பினர்கள், இப்போது எத்தனை உறுப்பினர்கள் உங்களுக்கு தெரியும், அது எவ்வாறு சிதறுண்டு போனார்கள் என்பது தெரியும். ஏன்னா இது தேர்தல் முறைமையோடு சம்பந்தப்பட்ட விஷயம்தான். அதனால்தான் மலையகத்திலே இதை மலையகத்திலே மாறி சொல்வேன் நான் இதை மலையகத்திலே மாறி சொல்வேன் எப்படி என்றால், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தான் 5 உறுப்பினர்கள், 6 உறுப்பினர்கள், 7 உறுப்பினர்கள்லாம் கொண்டிருந்த காலம் போய், அதற்கு மாறாக வந்த மலையக மக்கள் முன்னணி அவ்வப்போது ஒரு உறுப்பினரை பெற்றுக் கொண்டு வந்தது, தேசிய பட்டியலில் ஒன்றை பெற்றுக் கொண்டு வந்து 2 உறுப்பினரை பெற்றுக் கொண்டு வரும்போது தொடர்ச்சியாகவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தான் 5-6 உறுப்பினர்களை கொண்ட பாராளுமன்ற அங்கத்துவத்தை கொண்ட கட்சியாக, பிரபலமான கட்சியாக இருந்தது. அதனை உடைத்தது எது? தமிழ்ப்போ கூட்டணி. எப்படி தமிழ்ப்போ கூட்டணியால் அது சாத்தியமானது? தமிழ்ப்போ கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய அந்த 3 கட்சிகளும் தனித்தனியாக ஆங்காங்கே போட்டியிட்டு வந்த 2010 வரைக்கும். 2015 அவ்வாறான நிலைமை இல்லாமல், 2010 முன்பதாகவே மாகாண சபையெல்லாம் அந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு, அதான் சொன்ன அந்த கூட்டணி வரலாறை நான் 2000 எனக்கு வரிசைப்படுத்த முடியும், எவ்வாறு இந்த அடைவு எட்டப்பட்டது. அது 2015 அந்த சிதைவை தவிர்ப்பதற்காக தான் தமிழ்ப்போ கூட்டணி உருவாக்கப்பட்டது. இப்போது கூட தமிழ்ப்போ கூட்டணியை பிரித்து விட்டு பார்த்தால் அதுக்குள் 3 கட்சி ஆகிவிடும். அந்த 3 கட்சிகளும் தனித்தனியானால் அங்கே உடையும், நீங்கள் கேட்ட கேள்விதான். அதனால் தான் அதுவும் ஒரு காரணம். நான் 2020 தேசிய பட்டியல் மறுக்கப்பட்ட பின்னர் தனியாகவோ அல்லது வேறு கட்சியோடு சேர்ந்து போட்டியிடாத காரணம், நான் அவ்வாறு போட்டியிட்டு இருந்தால் நிச்சயமாக தமிழ்ப்போ கூட்டணி 6 உறுப்பினர்களை பெற்றிருக்காது. இப்போ பெற்ற உறுப்பினர்களின் 1 உறுப்பினர் இல்லை, அவர் அந்த பக்கம் போய் இப்போது அமைச்சர், ராஜாங்க அமைச்சராக ஆகிவிட்டார். இப்போது 5 குறைந்திருக்கிறது. அதுவும் கூட எனது விமர்சனங்களில் ஒன்று என்னென்றால், தமிழ்ப்போ கூட்டணி உருவாக்கப்பட்ட 1வது தேர்தலிலே 6 உறுப்பினர்களை பெறுகிறார்கள், 2வது தேர்தலிலும் 6 உறுப்பினர்களை தான் பெறுகிறார்கள். அமைச்சு 3 அமைச்சுக்கள், 3 கட்சிக்கு 3 அமைச்சுக்கள் வைத்த பிறகும் கூட அமைச்சுக்களாக செயற்பட்டார்களே தவிர கட்சியாக கூட்டணியாக ஒழுங்காக செயற்படவில்லை. செயற்பட்டிருந்தால் ரத்தனபுரியில் நிச்சயமாக 1 உறுப்பினரை நாங்கள் மேலதிகம் பெற்றுக் கொண்டிருக்க முடியும், வேனைய மாவட்டம் கொண்டு முடியும், குறிப்பாக தேசிய பட்டியல் என்பதை நிச்சயமாக பெற்றுக் கொண்டிருக்க முடியும். அதற்கு முன்னதான உதாரணங்களை நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த கூட்டணியாக செயற்படுவது என்பது முக்கியம். எனவே தேர்தல் வருகின்ற போது மலையக அரசியலருக்கும் அது குறித்து சிந்திக்கும். ஆனால் அதற்கு முன்பதாக அந்த தேர்தல் வருகின்ற தேர்தலை எதிர்பார்த்து அதற்கான கூட்டணியை இப்போதே அதை பற்றி பேசிக் கொண்டிருப்பது அரசியல் கட்சிக்கும் அரசியல் கூட்டணிக்கும் உரிய செயற்பாடு கிடையாது. அது தேர்தல் வியாபாரம். அது தேர்தல் வியாபாரத்துக்காக செய்வர்கள் இப்போதிருந்தே அதில் போய் தோற்றுவிட்டேன், இதில் போய் தோற்றுவிட்டேன், இந்த இடத்துக்கு போய் இவரை வெட்டிவிடுவதனூடாக அந்த இடத்துக்கு நான் வந்து விடலாம் என திட்டமிட்டு வருவது அந்த நாற்காலிக்காக செய்கின்ற வேலை. இங்கே நாற்காலிக்கான வேலை இல்லை. அரசியல் செயற்பாடு என்ன, மலையகத்திற்கான அரசியல் செயற்பாடு என்ன என்பதை மலையக அரசியலரங்கம் தொடர்ச்சியாக முன்கொண்டு செல்லும். தேர்தல் என்று ஒன்று வரும்போது அந்த தேர்தல் எந்த முறைமையில் வருகிறது, இப்போ இருக்கிற முறைமையா அல்லது கலப்பு முறையா, அந்த கலப்பு முறைமையில் அந்த குறிப்பிட்ட மாவட்டங்களில் எத்தகைய கட்சிகள் போட்டியிடுகின்றன என்பதன் அடிப்படையில் அது தந்திரோபாய அடிப்படையில் தீர்மானிக்கப்படும். அதற்குரிய அனுபவத்தோடு அதனை நாங்கள் அணுகுவோம். ஆம், இன்று மே தினம். இந்த மே தினமும் மலையகம், குறிப்பாக மலையகம் எனும்போது பெருந்தோட்ட தொழிலாளர்கள், இது குறித்து உங்களது பார்வையை. மலையகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றும் கூட அங்கு இருக்கக்கூடிய செயற்பாட்டு அரசியலின் ஆணி வேறாக தோட்ட தொழிலாளர்கள் தான் இருக்கிறார்கள். அதனால்தான் மலையகத்தில் முன்வைக்கப்படும் எல்லா அரசியல் கோரிக்கைகளிலும் முதன்மை மக்களாக, முதன்மை அணியினராக தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அது அந்த காலம் படிப்படியாக மாற்றமடைந்து
தொழிலாளர் படை என்பது குறைந்து தொழிற்சங்க கட்டமைப்பு என்பது பலவீனம் அடைந்து இப்பொழுது ஒரு மாறுபட்ட அரசியல் சூழ்நிலைக்கு சென்றிருக்கிறது. இப்போது தோட்டங்களில் வசித்தாலும் கூட தொழிலாளர்கள் அல்லாத நிலையில்தான் பலர் இருக்கிறார்கள். நாங்கள் உதாரணமாக சொல்லுவோம், ஒரு தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு தோட்டத்தில் 30% தான் தோட்ட தொழிலில் இருக்கிறார்கள், 70% தோட்ட தொழில் அல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அவர் அரசு ஊழியர்களாக இருக்கிறார்கள், வர்த்தகம் செய்பவர்களாக இருக்கிறார்கள், சுயதொழில் செய்பவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த சந்தா என்கின்ற விஷயத்தை தோட்ட தொழிலாளர்களோடாக பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்காக அந்த சந்தா அரசியலிலேயே தங்கியிருந்த ஒரு காலகட்டம் தான் கடந்த காலங்களிலே இருந்தது. கடந்த காலங்களில் மலையகத்தில் தொழிற்சங்க அரசியல் இருந்தது நியாயபூர்வமானது. ஏனென்றால் அவர்களுக்கு அரசியல் உரிமை மறுக்கப்பட்டிருந்தது, வாக்குரிமை மறுக்கப்பட்டிருந்தது. எனவே அவர்களது எல்லா உரிமைகளும் தொழிற்சங்கங்களின் ஊடாகவே தான் அடைந்தார்கள். அந்த தொழிற்சங்கத்தை கட்டமைப்பதற்கும் வளர்ப்பதற்கும் பாரிய அளவிலே சிரமப்பட்டிருக்கிறார்கள். அந்த காலத்தில் இருந்த மேதினங்கள் என்பதை நாங்கள் பின்னாளிலே நாங்கள் அவதானிக்க முடியாது போனது. ஜனநாயக தொழிலாளர் காங்கிரஸ் உருவாக்கிய போது ஜனநாயக தொழிலாளர் காங்கிரஸை ஒரு தொழிற்சங்கமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற நிலைமையே கூட இருந்து அதற்காக நடைபெற்ற மக்கள் போராட்டத்திற்கு சி வேலுப்பிள்ளை போன்றவர்கள் அசீஸ் அவர்களோடு சேர்ந்து போராடினார்கள் என்பதும், அதில் ஒரு சிங்கள தோழர் தொழிலாளி மரணித்தார் என்பதெல்லாம் வரலாறு இருக்கிறது. 1965 மேதினத்தன்று தான் தொழிலாளர் தேசிய சங்கம் உருவாக்கப்பட்டதான ஒரு வரலாறு இருக்கிறது. பின்னாளில் மலையக தொழிலாளர் முன்னணி, மலைய மக்கள் முன்னணி கட்சிகளாக உருவாக்கப்பட்ட போது நானெல்லாம் இந்த ட்ரெயினில் ஃபுட்பாலில் தொங்கிட்டு போகிறது ஒரு பக்கம், ஃபுட்பாலுக்கு வெளியில் ஜன்னலுக்கு கீழே மஞ்சளாக ஒரு துண்டு ஒன்று இருக்கும், இப்போ ட்ரெயினில் இருக்குதோ தெரியாது, அதிலெல்லாம் நின்று கொண்டு பயணித்திருக்கிறோம் நாங்கள். எங்களுக்கு யாரும் பணம் கொடுத்தெல்லாம் மேதின கூட்டங்களுக்கு வர சொன்னது தெரியாது. அப்படியெல்லாம் சென்று மேதின கூட்டங்களை கூட்டங்களிலே பார்த்த அனுபவம் எங்களுக்கு இருக்கிறது. அந்த மேதின கலாச்சாரங்கள் எல்லாம் ஒழிந்து விட்டது. இப்போது நடப்பதெல்லாம் அரசியல் கூட்டங்கள். ஏன் அண்மையிலே தலவாக்கலையில் நடந்த இந்த அரசாங்க எதிர்ப்பு கூட்டம் கூட மேதின கூட்டமாக என்று கேட்கிற அளவுக்கு ஒரு பிரச்சார பாணியிலான கூட்டங்களாக மாறிவிட்ட காலகட்டத்தில் தொழிலாளர் எண்ணிக்கை குறைந்து தொழிற்சங்கங்கள் பலவீனப்பட்டிருக்கிற காலப்பகுதியில் இந்த தொடர்ச்சியாக தொழிற்சங்க அரசியலை முன்னெடுப்பது என்பது சாத்தியமற்றதான சூழலில் தொழிலாளர்கள் உணர்வுபூர்வமான தங்களது உழைப்புக்கான ஒரு நாளாக மாத்திரமே அதை அனுஷ்டிக்கலாமே தவிர அரசியல் தலைமைகளுக்கு கீழ் சென்று கோஷமிடுகின்ற மேதின கூட்டங்கள் இனியும் செல்லுபடியாகாது. நான் நினைக்கிறேன் இந்த இந்த ஆண்டெல்லாம் இந்த 2022 பெருமளவிலே மலையக தொழிற்சங்கங்கள் இந்த மேதின கூட்டங்களை நடாத்தும் என நான் எண்ணவில்லை. அதற்கு மாறாக அந்த தொழிலாளர்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய அல்லது அவர்களை ஆணி வேர் என்ற உணரக்கூடிய பக்க வேராக இருக்கக்கூடிய அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய தொழிலில் இருக்கக்கூடியவர்களாம் ஒன்று சேர்ந்து ஒரு அரசியலை கட்டமைப்பதன் ஊடாகத்தான் மலையக தொழிலாளர் வர்க்கத்திற்கும் விமோசனம் கிட்டும், அவர்களது உரிமைகளும் அரசியல் ரீதியாக வென்றெடுக்க வேண்டும் என்பதுதான் எனது நிலைப்பாடும். அதுதான் மலையக அரசியலத்தின் நிலைப்பாடும். நாங்கள் அதைத்தான் கொண்டிருக்கிறோம். மலையக அரசியலரங்கம் ஒரு தொழிற்சங்கம் சார்ந்த செயற்பாட்டை முன்வைக்குமாக இருந்தால் அது வித்தியாசமானதாக இருக்கும். அது வெகு சீக்கிரத்திலே அதற்கான முடிவுகளை நாங்கள் அறிவிப்போம். இன்றைய நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் மலையக அரசியல் அரங்கத்தின் பிரதான ஒருங்கிணைப்பாளரும் நுவரெலியா மாவட்டத்தின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மயில்வாகனம் திலகராஜ் அவர்கள் நம்முடன் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அவருக்கு எமது நிகழ்ச்சி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ரவி. ஆம், மற்றொரு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நாம் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.